அப்பா, இந்த நாளில் கூட உங்களுடைய பிரசன்னத்தில் வந்து நாங்கள் அமர்ந்து சாட்சிகளை கேட்டு பாட்டுகளை பாடி எங்கள் சந்தோஷத்தில் உண்மை உயர்த்துறது எவ்வளோ சந்தோஷம்ப்பா. நீர் இந்த நாட்களில் எங்களை கஷ்டத்திலேருந்து காப்பாற்றின தேவன். நீர் எல்லா சூழ்நிலையிலும் நீர் கூட இருந்ததுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி. எல்லோரும் வாய் தந்து நன்றி சொல்லுவோம்மா. ஆமாங்க, நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். கொஞ்ச நேரம் கர்த்தர் ஆண்டவரே எங்களை காப்பாற்றினீர், போஷித்தீர் ஆண்டவரே. நன்றி, 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 நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி, நன்றி. தேங்க்யூ லார்ட். ஆமேன், ஆமேன். யாரெல்லாம் சத்தமாக ஜோம் பண்ணுவோங்க, அப்படி இருக்கிறவங்க முன்னால் இருந்தால் நல்லாயிருக்கும். முன்னால் இருந்துட்டு சத்தமாக வாயே வராது, சத்தமாக வராது, வேடிக்கை பார்க்க வந்தேன்னா இன்றைக்கி நீங்கள் மாறிடணும். ஏன் கரெக்ட்? ஏன்னா நிறையா கிறிஸ்தவர்களுக்கு சடங்காச்சார கிறிஸ்டியன்ஸாக இருப்பாங்க, ஆனால் ரொம்ப பக்தியாக இருப்பாங்க, பயங்கரமாக பேசுவாங்க, கஞ்சி ஊற்றுவாங்க, கூழ் ஊற்றுவாங்க, காணிக்கெல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் நல்ல என்ன பண்ணுறது, நல்ல ஒரு கோயில் மாடாகவே இருப்பாங்க. அது எப்படி எனக்கு தெரியும்னா, நான் அப்படி தான் இருந்தேன். அதனால் இன்னொரு கோயில் மாடை பார்க்குறது பார்த்தவொடனே தெரிஞ்சிடும், வருதுடா கோயில் மாடுன்னு. அதனால் உங்களை யாரையும் நான் நோக்கப்படுத்தலை. நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம எல்லோரும் கோயில் மாடு மாதிரி தான் தொடங்குவோம். என்னங்க சொல்கிறீங்க? அப்பா அம்மா போகிறாங்க, சரி என்ன பண்ணுறது, நம்ம போகலாமே, கிரிக்கெட் கூட விளையாட முடியலன்னு அழுதுகிட்டே ஒருத்தன் வருவான் குட்டி பையன். இப்படி தான் எல்லாருக்கும் தொடங்கும். ஆனால் நம்ம லைஃப் வந்து வேறு லெவல் போயிடணும். என்ன போகணுன்னா, சடங்காச்சாரமாக தான் தொடங்குறது தப்பு கிடையாது. வீட்டில் திட்டுவாங்க, உனக்கு இன்றைக்கி சோறே கிடையாது, பைபிள் வசனம் சொன்னால் தான் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைன்னு, இதெல்லாம் அநியாயம் இல்லை அப்படின்வாங்க இந்த காலத்தை கேட்டால். ஆனால் அப்படிலாம் பண்ணனால தான் ஒரு நாலு வசனம் தலையில் நிற்குது. ஆனால் அதிலிருந்து என்ன ஆகணும்னா, ஆண்டவர் மேலே விருப்பமும் பாசமாய் மாறி இரவும் பகலும் நான் தியானிக்கணும் அப்படின்ற ஒரு லெவல் வராமையே அவங்க அப்படியே இருந்துட்டாங்கன்னா அது ஒரு பெரிய நஷ்டம். கரெக்டாக நான் சொல்கிறது. அதனால் இன்றைக்கி நான் உங்களோட நான் பேச போகிறேன், நம்மெல்லாம் ஜபமும் பண்ண போகிறோம், பாட்டு பாடவும் போகிறோம். ஆனால் இது ஒரு ஒரு பயங்கரமான சவுண்டு, ட்ரம்ஸ் எல்லாம் அடித்து பாட்டு இல்லை, சாதாரணமாக இந்த சவுண்டு தான் இருக்குது, இதுக்கு மேலே இருக்காது. இதுக்கு மேலே கொஞ்சம் பேஸ் கட் பண்ணலாம் நம்ம கிட்டாரில், ஸ்லைட்டாக தான் பழசே கொண்டாங்க. தேங்க்யூ. ஸோ நான் எதுக்கு இதெல்லாம் முதலே சொல்லிடுறேன்னா, நம்ம வந்து ஜபம் பண்ணலான்னு சொன்னால் எல்லோரும் ஜபம் பண்ணணும். கரெக்டா பண்ணலாமா? அது மாதிரி தானே இருக்கணும். அப்புறம் நான் வசனத்தை பேச போகிறேன், அந்த வசனத்தை நீங்கள் எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன் தெரியுமா? அடுத்த வாரம் உங்கள் தலையிலே நிற்காது, ஏன்னா நீங்கள் மனுஷங்க. கரெக்டாண்ணே? என்னை டிவியில் பார்த்து பார்க்கலாம், நீங்கள் சர்ச்சுக்கு வரலாம். ஒரு பாஸ்ட்டு போன வாரம் நான் என்ன பேசினேன்னு கேட்டால் நம்ம எல்லாம் தடவும், ஆமாம் 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 ஆமாம், அவர் பேசினார், இவர் பேசினார், அவர் பேசினார், எவ்வளோ பேர் பேசிட்டுக்கிறாங்களேன்னு தலையில். ஆனால் பேப்பரில் எழுதிட்டோன்னா நம்ம வேண்டிய நேரத்தில் போய் அப்படி நம்ம பார்த்துக்கலாம். கரெக்டாக நான் சொல்கிறது, நான் சொல்கிறது ஜோக் அடிக்க வரல, நம்ம வாழ்க்கை மாறணும். இன்றைக்கி நம்ம வெளியே வந்து பார்க்க பக்தியாக இருப்போம். நான் அந்த ஆளுங்களை பார்த்து நான் நம்புகிற ஆளே கிடையாது. இது தான் பார்த்துட்டோம் எத்தனை வருஷம், உண்மையாக ஆண்டவர்கிட்ட கனெக்ட் ஆகிற ஆளாக நான் மாறணும் ஆண்டவர். சரியாயா நான் சொல்கிறது? அப்படி நம்ம கேட்டு பாருங்கள். ஏன் தெரியுமா? இன்றைக்கி நம்ம நிறையா காரத்துக்கு ஜபம் பண்ணுறோம், இதெல்லாம் நீங்கள் ஜபமே பண்ணாமே அது பாட்டு கடகடன்னு ஓடி வந்து விழுவோம் வாழ்க்கையில், அவ்வளோதான். இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் நம்ம கொஞ்சம் பிச்சைக்கார ஜபத்தில் இருப்போம். என்ன ஜபம் சொன்னேன்? இப்போ நான் சொன்ன ஷாக் ஆகுது பாருங்கள், அதான் உண்மை. என்ன ஜபம், என்ன ஜபம் தம்பி, என்ன ஜபம் சொன்னேன்? பிச்சைக்கார ஜபம். ஆனால் நம்ம அதுக்கு மேலே போய் நம்ம அப்பாவுடைய பிள்ளைகளாக மாறி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பலருக்கு நம்ம கொடுக்குறவர்களாக ஆண்டவர் மாற்றுவார். கரெக்டாக இப்போ ஒன்றும் காணிக்க எடுக்க போகல, நான் சொல்கிற மேட்ரு என்னென்னா அதுக்கு இல்லை, நான் உடனே கொடுக்குறேன்னு உடனே இப்போ எடுக்க போகிறாருன்னு நினைக்காதுங்க. நம்ம பலருக்கு கொடுக்கும் பொழுது அவங்க வாழ்க்கையில் வந்து சந்தோஷத்தை பார்க்க போல சந்தோஷம் நமக்கு. நான் டைம் இருந்தால் நிறையா பேசுவேன், கொடுக்கறது எப்படி கொடுக்கணும், டிப்ஸு கொடுக்கறது ஒன்று இருக்குது. நிறையா கிறிஸ்டியன்ஸ் பிரசங்கியாரங்களுக்கெல்லாம் டிப்ஸ் கொடுப்பாங்க, அப்படிலாம் பார்த்து தான் வந்துக்கிறோம். ஆனால் நான் எப்படி இருக்கணும், அவர் கிவிங் மஸ்ட் பி சிக்னிஃபிகண்ட். என்ன சொன்னேன்? என்னங்க சிக்னிஃபிகண்ட்னா? தமிழில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள்.
என்ன தமிழில் சிக்னிஃபிகண்ட்னு எப்படிமா இருக்கணும், விசேஷமாக இருக்கணும், அழகான வார்த்தை, பிரத்யேகமாக, பிரத்யேகமாக, பிரத்யேகமாக உங்களுக்கு புரியுமான்னு தெரில, விசேஷமாக, விசேஷம், சூப்பர். இது நம்ம 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 சிம்பிள் தமிழ் என்னங்க, ஆனால் அவர் நல்ல சுத்த தமிழ் சார். பிரத்யேகம் எனக்கு தெரில. ஆ, அப்போ விசேஷமாக இருக்கணும்னா என்ன அர்த்தம், ஏன் சொல்கிறேன் கேளுங்க. இது இப்போ நம்ம என்னை பற்றி பேசலை, இப்போ காணிக்கை பற்றி பேசலை, இந்த கொடுக்குற இறுதியம் எனக்கு இந்த இந்த டாபிக் பேசுகிறதே என் நோட்ஸ்லேயும் கிடையாது. இப்போ வந்து நான் மனசில் எழுதுனேன், என்னன்னு தெரில, இப்படி பேசுகிறேன். கொடுக்குற இறுதியத்தை வச்சு ஒரு ஆள் எப்படின்னு தெரிஞ்சிடும். உதவாதது பிஞ்சதெல்லாம் போய் கொடுப்பாங்க சிலவங்க, தெரியுமா, பிஞ்சதெல்லாம் போய் கொடுப்பாங்க, மற்றவங்களுக்கு புதுசு கொடுக்க மாட்டாங்க, இப்போ வச்சுருக்கிறத கொடுக்க மாட்டாங்க, வச்சதே யூஸ் பூசணும் பூஸ்து யாருக்கா அங்கே ரோட்டில் போடுறதுக்கு அவங்களுக்கு கொடு. இதெல்லாம் வந்து ஆண்டவர் பார்க்குறார். தாவீது எப்படி கொடுத்தார் தெரியுமா, ஆண்டவர் கொடுக்கறது என்ன சொல்கிறாரு தாவீது, ஐ வில் நாட் கிவ் எனி திங் தட் வில் நாட் காஸ்ட் மீ எனி திங். என்ன சொல்கிறாரு எனக்கு அந்த வசனம் தெரியாதா, அந்த அந்த ஒரு நிலத்தை கொடுக்கறதுக்கு ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, ஐயா நான் வித்துடுறேன், அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன்றாரு. அப்போ ஆண்டர் கொடுக்கறதுக்கு வந்து அந்த வார்த்தை என்ன தமிழில், என்னம்மா, ஆமாம்மா, கிரையை செலுத்தி நான் வாங்கி கொடுக்குறேன். ஏன்னா என் தேவனுக்கு கொடுக்கறது வந்து ஒரு ஏளனமான சீப்பாக நான் கொடுக்கக்கூடாது. இட் மஸ்ட் காஸ்ட் மீ சம்திங். எனக்கு ஒரு வில கிரையம் என்னை பாதிக்கணும், அது பாதிக்கணும்னா என்ன, இன்னைக்கு 10,000 ரூபாய் வச்சுருந்தேன், அது 5,000 ரூபாய் மாறணும், 5 பைசா கொடுக்கறதுல மாறுறது ஒன்றும் இல்லை. அந்த விதவை கொடுத்தாங்க, அவங்க வந்து கொஞ்சம் தான் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறோம், இருக்கிறதெல்லாம் கொடுத்துச்சு. அப்போனா உன் வாழ்க்கையில் இருக்கிற பர்சன்டேஜ், பர்சன்டேஜ்னு என்ன சார், பாக்கி எவ்வளோ வச்சுக்கிறோம், எப்படி கொடுக்குறோம், கடவுள் கொடுக்க போல இதெல்லாம் அவர் வந்து ரொம்ப 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 ஸ்மார்ட்டு, இதெல்லாம் பார்ப்பார். ஸோ நம்ம கொடுக்கறது போல் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குதா, என்ன மாதிரி கொடுக்க போகிறோம், ஆண்டவருக்கு கொடுக்கறது நம்ம எப்படி கொடுக்குறோம், அதனால் மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்க போகிறோம், மற்றவங்களுக்கு கொடுக்க போல எப்படின்னா அதிர்ச்சி வர அளவுக்கு கொடுக்கணும்னு என்ன ஏன் ஆசை, என்ன ஆசை, யூ யூ மஸ்ட் கிரியேட், வளருவான் அவன் கொடுத்த உடனே, ஏன்னா அவன் எதிர்பார்க்கல, 100 ரூபா கொடுத்துருந்தான் ரைட்டுன்னுவான், கரெக்டா. ஸோ நமக்கு இது கொள்கையாக மாற்றிக்கலாம். சரி, இப்போ நான் பேச போல நல்லா சொல்லிடுறேன் கேட்டுங்க, அப்படி இப்படி சொல்லி கண்முடி வித்த மாதிரி கண்ணை மூட்டு காணி கெடுக்கிற பிரச்சனையே கிடையாது, நீங்கள் உங்கள் காணிக்கை நீங்களே வச்சுங்க, வசனத்தை பிடிச்சிங்க, இதுக்கு தான் நான் வந்துக்கிறேன். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் மேலே உயரணும்னு எவ்வளோ ஆசை, மேலேன்னா வெறும் காரு வீடு கிடையாது, நம்ம வாழ்க்கையில் தரம் மாறணும், என்ன மாறணும், தரம் மாறணுங்க. கடவுள் நம்மளை இன்றைக்கி வந்த உடனே சிஸ்டர் ஒரு பாட்டு பாடியிருந்தாங்க, அலங்கரிக்க ஆண்டவர் நம்மளை அலங்கரிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், நம்ம வாழ்க்கையில் என்னென்னலாம் பார்க்க போகிறோம். இது நான் சொல்கிறது எதுக்குன்னா, இந்த ரகசியம் மாதிரி இருக்கும், ரகசியம்னா ஏற்கனவே தெரியும், ஆனால் நம்ம எடுத்துருக்க மாட்டோம். ஆனால் இன்றைக்கி நீங்கள் கடைப்பிடிக்க போகிறேன்னு எடுத்து பாருங்கள், உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகள், உங்கள் வாழ்க்கையே வேறு மாதிரி ஆகும். ஆமென். இதெல்லாம் வசனத்திலிருந்து தான் சொல்கிறேன், நான் ஏதோ உற்சாக கோளாறில் பேசுகிற காரியம் கிடையாது. ஐ எம் கோயிங் டு ஸ்பீக் டு யூ திங்ஸ் தட் வில் பெனிஃபிட் யூ. சரியா, இப்போ நான் பாட போகிறேன், நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஓன்னு கற்றுணுன்னு அவசியம் கிடையாது. ஆனால் ஒரு சிஸ்டர் வந்து இங்கே சொல்லியிருந்தாங்க, யாரும் தெரில, மனசுலேருந்து ஏசா பாட்டை அது பேசுகிற மாதிரி அப்படி பண்ண போல் ஆண்டுடைய பிரச்சனை நமக்கு வரும். ஆமே, நான் சில காரியம் திருத்துற மாதிரி பேசுவேன், உங்களை நோகப்படுத்துறதுக்கு இல்லை, நான் சொல்லி தானே ஆகணும், ஆண்டவருடைய அழைப்பு அது, உண்மையை சொல்லி தான் ஆகணும். ஸோ நம்ம வந்து சும்மா எங்கேயா யோசிச்சுட்டு இன்றைக்கி சாப்பாடு ரெடியாக இருந்திருக்குமா, வீட்டில் கதவு மூடிட்டு வந்தோமா, இல்லை அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு வந்தோமா, இப்படி யோசிச்சுட்டு பாடுறது இல்லை, மனதார ஆண்டவர் நோக்கி நீங்கள் எலும்பிலாம் நிற்க வேண்டாம், வசதியாக உட்காந்துக்குங்க, ஆண்டவர் நோக்கி தெரிஞ்ச பாட்டு தான் பாடுவோம், ஆனால் அது ஆராதனையாக பாடுவோம். வி வில் சீ த பிளஸ்ஸிங் ஆஃப் காட். அமீன். அப்படியே கண்களை மூடி, உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன், ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள்
அப்பனே உமக்கு தந்தே ஆராதனை துதி சோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. அவர் நோக்கி சொல்வோம் ஆரா ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கு ஆவியா ஆராதனை ஆரா ஆராதனை 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 அன்பரேசு சொல்லுவோம் ஆராதனை ஆரா உமக்கே உங்களுக்கே தான் பா ஆராதனை 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 துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே வாய் தந்து உமை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ராஜா. எங்க அழகான தேவனே, என்னை நேசிக்கிறவரே, உமக்கு நான் என்ன கொடுக்க முடியும் ஆண்டவரே? என் பணம் காசுகள்லாம் மிஞ்சி என் இருதயத்திலிருந்து என் நன்றி என் துதி உங்களை புகழுகிறதுக்கு அதுதான் ஆண்டவரே. இந்த வேளையில என் வாழ்க்கையிலே சிறந்த ஒரு காரியம் நடந்தது, நீர் என்னை கண்டு கொண்டது ஆண்டவரே. இன்றைக்கு உமக்கு ஆராதனை செய்கிற ராஜா, என் ஜீவனில் நாளெல்லாம் என் வாயிலிருந்து உமை துதிக்கிறது ஒரு துதி நன்றி இருதயத்தில் உமை துதிக்கிறோம் துதிக்கிறோம் சொல்லுவோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துதிகளுக்கு பாத்திரர் நீரே சொல்லுவாங்க ராஜா. உமை துதிக்கிற எல்லாத்துக்கும் மிஞ்சி நீர் ஆண்டவரே, உயர்ந்த தேவன், வானத்தையும் பூமி சிருஷ்டிர தேவனுக்கு மகிமை, உமக்கு மகிமை 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 மகிமை, சிருஷ்டி கர்த்தருக்கு மகிமை. உமை ஆராதிக்கிறோ ராஜா, சிங்காசனத்துல வீற்றிருக்கிற என் தேவனே, அரசாளும் தேவனே, என்னை வாழ வைக்கும் தேவமே, உமை துதிக்கிறேன். இவ்வேளையில உம்மை துதிக்கிறோம் ராஜா, உமக்கு நன்றி. ஓ வாழ வைக்கும் தேவமே, உம்மை ஆராதிக்கிறோம், ஆராதனை உமக்கே, துதியும் கனமும் மகிமையும் சொல்லுங்க, துதியும் கனமும் மகிமையும் உமக்கே. சத்தமா வாய் திறந்து வாய் திறந்து எல்லாரும் சத்தம் போடணும் ராஜா, அதுக்கு தான் நான் வந்திருக்கோம். உமக்கு ஆராதனை அப்பா, உமை ஆராதிக்க தான் வந்திருக்கிறோம் ராஜா, உமக்கே ஆராதனை, உமை உயர்த்துகிறோம்.
சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறீரே, நீர்தான் ஆளுகை செய்கிறீரே, ராஜாதி ராஜன், எல்லா நாமத்துக்கும் மேலானவர் நீரப்பா. உமக்கே ஆராதனை. நீர் பார்த்துற ஆண்டவரே, எங்க துதி பலியை, எங்கள் துதி எக்கு அதுக்கு பார்த்துற நீர் ஒருவரே, வேற யாரும் இல்ல. பார்த்திர அவரை தூக்கி சொல்லுங்க, நீர் தான் பாத்திரர். பாத்திர நீரே இயேசுவே. பொம்மை போல் ஒரு தேவம் இல்லை, பொம்மை போல் ஒரு நாமம் இல்லை, உங்களை போல யாரும் இல்லை. மை போல் ஒரு தெய்வம் இல்லை, இல்லவே இல்லை. உம்மை போல் ஒருவரும் இல்லை. பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. சொல்லுங்க, You alone are worthy, yes Lord, no one like you, you alone. Suve nirpa tirare, patire nire, Yesu pa. Engale nesithavar yaarum ungala pole illa. என் சிறுமையில, என் பாவத்தில் ஒதுக்கப்பட்ட சூழ்நிலிருந்து உன் கண் என் மேல் பதித்திருப்பா. அதனால தான் நாங்கள் இவ்வளோ தூரம் கையை பொறுத்து வருத்துகிறீர். எங்கள் குடும்பத்தையும் எங்களையும் நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. வி ஆர் தேங்க்ஃபுல் லார்ட், வி ஆர் தேங்க்ஃபுல். நாங்கள் ரொம்ப நன்றியாக இருக்கிறோம். நீர் எங்கள் மேல் பாசமாக இருக்கிறேன்ற குறித்து எங்களுக்கு பெருமையாக இருக்கிறோம்ப்பா. வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் என்னை நட்பு கொண்டுகிறாரு, என்னை நேசிக்கிறாரு, எனக்காக இருக்கிறீரே, எனக்காக ஒத்தாசையாய் நீ இருக்கிறீரே. நான் எப்பேற்பட்டவன் ஆண்டவரே, என்னை உயர்த்தி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உன் தாயும் தகப்புன கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன், கடைசி பரியந்த உன்னோடு கூட இருப்பேன் சொன்னீரப்பா. அது போதும் எனக்கு. நீர் என் சொத்து ராஜா, நீர் என் பலன் ஆண்டவரே. ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா என் இயேசு. ஒரு போதும் கை மாட்டீரப்பா.
கரங்களை உயர்த்தி ஐயா வாழ்க வாழ்க ஓம் நாமம் சொல்லுவோம் ஐயாவா வாழ்க வாழ்க இயேசுவின் நாமம் மேலான நாமம் உம் நாம மகத்துவமான நாமம் வாழ்க ஓ ஓ ஐயா வாழ்க ஐயா வாழ்க Such a beautiful presence. Thank you, Father God. Nandri, 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 Andore. Nandri, nandri, nandri. Am Devan. Epper patta Devan. Point one, yosthu paarenga. Namma Andore, enna solraare? Ephesians, Ephesians 3:20. யாராவது ஒருத்தர் மைக்கில் பாட வாசிங்க, ஏன்னா ஆன்லைனில் இருக்கிறவங்களுக்கும் அது கேட்கும். என்னையா மைக் இருக்குந்துச்சுன்னா தேங்க்யூ, அப்போ அவங்களுக்கும் பார்ப்பாங்க கேட்பாங்க. ஓகே வாசிப்போம்மா. என்ன சொல்லுகிறது? நாம் வேண்டிக்கிறதுக்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு நம்ம கேட்கறதுக்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய். எல்லாம் வாசித்து முடிங்க, வாசிங்க, ஒரு வாட்டி வாசிங்க, வாசித்துங்க, எல்லாம் உங்கள் பைபிளில் பாருங்க, அப்போ தான் அங்கே இருக்கான்னு தெரியும். என்ன சொல்லுது? நம்ம ஆண்டவர் எப்படி கேட்கறதுக்கும், இன்னொன்று என்ன சொல்றாரு சொல்லுங்க, கேட்கறதுக்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. நம்ம ஜபம் பண்றோம், நம்ம கேட்கணும். கேட்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நான் இது சொன்ன உடனே கேட்க வேணாம் நினைச்சிடாதுங்க, கேட்கணும், கண்டிப்பா கேட்கணும். வசனம் இருக்குது, நீங்க ஏன் கேட்க மாட்டீங்க, கேட்காதனால்தான் கொடுக்க மாட்டேன்றாரு ஆண்டவர். அப்படி வசனமும் இருக்கு, தெரியல உங்களுக்கு, ஜேம்ஸ்ல இருக்கு. ஓகே, ஆனா நமக்கு தெரிய வேண்டியது, நவ் அன்டு ஹிம் தட் இஸ் ஏபிள் டு டூ எக்ஸீடிங்லி அபண்டன்ட்லி அபவ் ஆல் வி கேன் ஆஸ்க். நம்ம கேட்கறதுக்கும் அதிகமாக அவர் செய்கிறார். ஏன் அவர் செய்கிறாரு? ஏன்னா நம்ம அப்பா, நமக்கு தான் புத்தி சரியாக இருக்காது. நம்ம என்ன கேட்போம்? ஏதா ரொம்ப சின்னண்டாக கேட்போம், ரொம்ப எக்ஸ்பென்சிவ் வேண்டாம், நம்ம சிக்கனமாக கேட்போம், ஆடம்பரமாக கேட்கக்கூடாது நம்ம அப்படின்ற ஒரு ஒரு பக்தி புத்தி. என்ன புத்தி? சத்தமாக எனக்கு ரிப்ளை பண்ணுங்க, என்ன புத்தி அது? பக்தி புத்தி. என்ன ரொம்ப என்னத்துக்குங்க, ரொம்ப வேணாங்க, சிம்பிளாக வச்சுக்கலாம். இது ரொம்ப நம்ம ரொம்ப என்ன பண்ணுறோன்னா, ரொம்ப அந்த வார்த்தைலாம் யூஸ் பண்ணலாமான்னு தெரில, ஆனால் சில வருஷம் காந்தி மாதிரின்னு வாங்க. காந்தின்னா என்ன அர்த்தம்னா, ரொம்ப சிம்பிளாக, அவர் சட்டை கூட போட மாட்டார், சிம்பிளாக இருப்பார். என்னங்க அந்த மாதிரி நம்ம என்ன சொல்கிறோம், ரொம்ப சிம்பிளாக இருக்கணும்னு. நம்ம கிறிஸ்டியன்ஸ்னால் இப்படி சிலவங்க தலையில் ஏற்றி வச்சிட்டாங்க. அதனால் இன்றைக்கி ஒருத்தர் கார் வாங்கினா கூட ஆடம்பரமாக, பெரிய வீடு வச்சுருந்தா ஆடம்பரமா, நல்ல ட்ரெஸ்ஸு போட்டால் ஆடம்பரமா. அப்புறம் மற்றவங்க வசதியாக இருக்கிறவங்கள பார்த்தோன்னே இவன் என்ன யோசிக்கிறான், இவன் என்ன உலகத்தான மாதிரி ஆயிட்டான், எதுனா அவர் பெரிய கார் வச்சுக்கிறாரு, நகை போட்டுக்கிறாரு அப்படின்ட்டு. இப்படி ஒரு மண்டை குழப்பம். என்ன குழப்பம் சொல்லுங்க? ஆமாம், மண்டை குழப்பம். இது பேருக்குன்னா சத்தமாக சொல்லுங்க. ஆமாங்க, இந்த மண்டை குழப்பம்லாம் நாங்கள் இருந்து தான் வந்துக்கிறோம். என்ன, நான் பல வருஷமாக ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு நான் ரொம்ப சின்ன பையன் மாதிரி இருக்கலாம், 18 வயசு மாதிரி. அப்படி இருந்துச்சுன்னா போய் கண்ணெலாம் செக் பண்ணிங்க, சும்மா சொல்கிறேன். ஆனால் பல வருஷத்தில் எல்லாம் தப்பான காரியங்கள், தப்புன்னு என்னென்னா, ஒரு மத ஆவியில் பிரசங்கம் பண்ணி, இன்றைக்கி நல்லா கேளுங்க தம்பி, உங்கள் வீட்டில் இந்த சூழ்நிலை இருந்தால் அண்ணன் சொன்னார்ல மாறுகன்னு சொல்லணும். நம்ம ஆண்டுக்குள்ளே வந்துட்டோன்ட்டு நம்ம என்ன மாதிரி ஆயிடுறோன்னா,
என்ன ஆயிடுறேங்க தம்மா? சன்னியாசி மாதிரி ஆயிடுவாங்க. என்ன ஆயிடுவாங்க? சிலவங்களுக்கு வந்து இப்போ நான் பேச போலே அவங்களுக்கு ட்ரபுள் ஆகும், அவங்க மைண்ட் வந்து கொஞ்சம் அப்படியே சிக்கிட்டு இந்தியால் என்னடா அப்படி பேசுகிறாங்கன்னா, உங்கள்கிட்ட எவனும் பேசுறதில்ல, ஸ்ட்ரெயிட்டாக பேசுறது ரொம்ப கம்மி பேர். சன்னியாசி ஆகிடுவாங்க, நான் இதை விட்டுட்டேன், பாருங்களேன் ஆண்டுக்குள்ளே வந்தேன், நான் அதை விட்டுட்டேன், இதை விட்டுட்டேன், கரியை விட்டுட்டேன், கத்திரிக்காவை விட்டுட்டேன், செருப்பை விட்டுட்டேன், நகையை விட்டுட்டேன், புருஷனையும் விட்டுடுவா அடுத்தது. ஆமாம், அது பைத்தியமா நீ. ஏன்னா சிலவங்க அப்படி பிரசங்கம் பண்ணுறாங்க, என்னன்னா அவங்க பேர் சொல்ல மாட்டேன், நீ கடலுக்குள்ளே வந்துட்டு ஊழியத்துக்கு வந்துட்டால் உங்கள் ஹஸ்பண்ட் வந்து பிரதர் மாதிரி இருக்கணும், அவருடைய பொண்டாட்டி அவர் வந்து சிஸ்டர் மாதிரி வச்சுக்கணுமா, எதுவும் சகவாசமே இல்லாமல், அதான் பரிசுத்தம்னு. இதெல்லாம் பரிசுத்தம் கிடையாது. அதுக்கப்புறம் அந்த ஆள் எங்கேயா ஓடி போயிடுவார். என்ன பண்ணுறது, என்ன பண்ணுறது சொல்லுங்க. உங்கள் வீட்டில் பூனைக்கு பால் கொடுக்கலன்னு என்ன பண்ணுவது, பக்கத்தில் போய் சாப்பிட்டு போயிடும். அப்புறம் ப்ரெஷர் ஜபம் பண்ணுங்க, ஐயா 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 ஐயாவும் கொய்யா ஒன்றும் செய்ய முடியாது, ஏன்னா உங்களுக்கு அறிவை இழந்து விட்டீர்கள். உன் அறிவு போயிடுச்சு, எது எது எப்படி இருக்கணுன்ற அறிவு இல்லை. தட் இஸ் பீப்புள் பிகம் சோ ஸ்பிரிச்சுவல் தே லூஸ் காமன் சென்ஸ். என்னங்க நான் சொல்றது, என்ன போயிடுது தலையிலேருந்து? காமன் சென்ஸ்னா தமிழ்ல என்னங்க? பொது அறிவு. பொது அறிவு போயிடுது. கேட்டால் இவன் பெரிய பக்திவான் மாதிரி பேசிட்டே இருப்பாங்க. அதனால் தயவுசெய்து கடவுளுக்குள்ளே வாங்க, குடிக்கிறத விட்டுடுங்க, தம் அடிக்கிறத விட்டுடுங்க, கெட்ட பழக்கம்லாம் விட்டுருங்க, பொது அறிவை விட்டுறாதுங்க. பொது அறிவை விட்டு ஒரு மாதிரி லூஸ் மாதிரி ஆகிடாதுங்க, சன்னியாசி மாதிரி. எல்லாத்தையும் விட்டுட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டேன் சொல்லிட்டோன்னு ரொம்ப நீ பெரிய பரிசுத்தான்னு நினச்சிக்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா? சின்ன பசங்கள்கிட்ட கேளுங்க, அந்த ஆளுக்கு லூஸ் பிடிச்சிச்சுன்ட்டு போயிடும். அவள் தான், நோபடி வில் ரெஸ்பெக்ட் யூ. Sometimes, some of you, I'm telling you, நிறைய லேடிஸ் நீங்கள் பக்தி ஆகிட்டு உங்கள் புருஷனுடைய அன்பை இழந்துட்டு சன்னியாசி மாதிரி அவர் ஆக்கிட்டு நீங்களும் இருக்கிறீங்க. நீங்கள் வளர்க்குற மகளும் அப்படி ஆகிடுவா. நாளைக்கு அப்புறம் வந்து என்ன பிரதர் கல்யாணம் எனக்கு கொடுத்தோம், கொஞ்ச நாள் அந்த ஆள் ஓடிட்டாருன்னா, அந்த ஆள் ஓடினார்லாம் பேய் பிசாஸ் கிடையாது, நீ தான் பேய். ஒரு சந்தோஷமாக ஒரு குடும்பத்தில் எப்படி இருக்கணும், கலகலன்னு பேசணும், சந்தோஷமாக இருக்காது. எப்பவுமே கடவுள்கிட்ட பேசிட்டுக்கிறாராம். நீ போயிடும்ப்பா பரலோகத்துக்கு, ஏன் இங்கே இந்த மாதிரி யாராவது சொல்கிறாங்களா? ஆனால் நான் சொல்கிறதுல உண்மை இருக்கா? ஆதாமுக்கு ஏவாலு ஆர்டர் பண்ணி என்ன சொன்னார், இவன் தனியாக இருக்கிறது நல்லதில்லை, இவனுக்கு என்ன கொடுத்தாரு, ஒரு கம்பேனியன்னு. கம்பேனியன்னா பேசாமே இருக்குது கம்பேனியனா, சிரிக்காமே இருக்குது கம்பேனியனா, ஏய் ஜாலியாக போயிட்டு வரலான்னா, இல்லை வேண்டாம். அப்படி இருந்தது. நிறையா பேருக்கு என்னென்னா பக்தி நம்ம நினச்சிடுறோம். நீங்கள் உலகத்தில் வந்து சந்தோஷமாக இருக்கணும், அதுக்கு தான் ஆண்டவர் எல்லாத்தையும் படைத்தினா சொல்கிறார், எவ்ரிதிங் இஸ் குட் 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 குட். ஸோ நீ என்ன பண்ணணும், சந்தோஷமாக இருக்கணும். சொல்லுங்கள், சந்தோஷமாக இருக்கணும். பக்கத்தில் இருக்கின்ற சொல்லு, சொல்கிறார் கேக்குதா, சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லுங்கள். ஆமாம், சந்தோஷமாக இருக்கணும். பாவமான காரியத்தை நம்ம போய் விழுந்துடக்கூடாது. உன் சந்தோஷமே போயிடும், நிம்மதி போயிடும், ஹெல்த் போயிடும், எல்லாம் போயிடும். அதில் ஸ்மார்ட்டாக இருக்கணும். ஆனால் நம்ம சந்தோஷமாக இருக்கணும். இருக்கணுமா இருக்கக்கூடாதா? ஆமாங்க, பணம் நிறையா சேர்த்து வச்சுக்கிறீங்கல்ல, உங்கள் பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகணும், மாலுக்கு போகணும், சும்மானா வாங்குங்க. பாருங்க, நான் சொல்கிறத வந்து எடுக்காதவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. சும்மானா வாங்கி கொடுக்கணும். அவனுக்கு என்ன, அம்மா அந்த வாட்ச் வாங்கணும், இனிமேல் ஒரு டைம் பார்த்து கரெக்டாக போகிற மாதிரி, பரவாயில்ல வாங்கி கொடு, அவருக்கு ஒரு வாட்ச் போட்டுக்குவார். கேட்டால் எல்லோரும் போட்டுக்கிறாங்களா நான் அந்த வாட்ச். இதெல்லாம் நம்ம செய்கிறது ஒரு சந்தோஷம், பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கிறத பார்க்குது, மனைவி சந்தோஷமாக இருக்குது. அதனால் என்னென்னா நம்ம வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு குறுகி போன இந்த மூளை விரிவாகணும். என்ன விரிவாகணும்னா, நம்முடைய ஆட்டிடியூட் மாறணும், நம்முடைய கண்ணோட்டம் மாறணும், நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்களான்னு பார்க்கணும். உங்கள் பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்காங்களா? உங்கள் கணவன் சந்தோஷமாகிறாரா? மனைவி சந்தோஷமாகுதா? அப்போ நான் என்ன செய்யணும்? எத்தனை பேர் வீட்டில் சண்டை வந்துக்குது, கல்யாணம் ஆனவங்க சொல்லுங்கள், சண்டை போட்டுக்கிறீங்களா? இப்போ தான் எனக்கு தெரியும், ஐயா உங்கள் சர்ச்சு ஃபுல்லாக தேவ தூதர்களாக இருக்கிறாங்கயா, ரொம்ப தேவ தூதர்களாக இருக்கிறாங்க, யாருமே சண்டை போட்டது இல்லையா, இது நான் நம்புவேனா, நீங்கள் நம்புவீங்களா? ஏங்க அந்த மாதிரி டுமி விடுறேங்க, என்னடா ஆண்டிங்களாம் டுமி விடுறாங்கண்ணா, சண்டை போடாமல் வந்திருப்பாங்க அப்படின்றான், அங்கிளை கேட்டால் தானே தெரியும். எல்லோரும் சண்டை போடுவாங்க. அம்மா வந்து கொஞ்சம் ஏதாவது சொல்லி திருத்தாட்டால் குடும்பமும் சரியில்லாமல் போயிடும். அதனால் தப்பு கிடையாது, உங்களை யாரையும் குறை சொல்ல, கரெக்டாக
ஆமாம். ஆனால் சண்டை போட்டாங்கன்னா வீட்டில் சண்டை போடுறது உண்டு, போடுறதா போட மாட்டேங்க. இப்போ எத்தனை பேர் சண்டை போட்டுக்கிறங்க வீட்டில்? இப்போ பாரு நாலு கை தான் வருது. பிடிவாதமானவர்களாக இருக்காங்க சார். சண்டை யாரெல்லாம் போட மாட்டேங்க வீட்டில்? சண்டையே போட்டது இல்லையா போட்டுக்கிறாங்க. சிஸ்டர் என்ன பண்ணுறது, என்ன உயிர் எடுக்கிறானா இந்த ஆள், மனுஷன் வந்து விடமாட்டுறானே இப்படிலாம் கேட்குறானே. இதெல்லாம் வந்து வீட்டில் நம்ம சில சமயம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்கள் நடக்கும். நம்ம பேசணும், நம்ம உறவு சந்தோஷமாக இருக்கணும். சில சமயம் ஆர்கியூமெண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் எப்படி ஒப்புரவு வரும், அதுக்கப்புறம் நம்ம வந்து அது பேசி தீர்த்துக்கிறது, இதுதாங்க சந்தோஷம். எதுவுமே இல்லாமல் அப்படியே கீ கொடுத்த பொம்மை மாதிரி அப்படியே வருது போகிறதுன்னா அப்படிலாம் இருக்காது. அப்படி தான் இருக்கும். பிள்ளைகள் வந்து நம்மளை பார்த்து தான் கற்றுக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு பிரசங்கம் பண்ணி கற்றுக்க மாட்டாங்க, தெரியல உங்களுக்கு. நம்ம எப்படி நம்ம நடந்துக்கிறோமோ அதை பார்த்து நம்ம பிள்ளைகள் நடந்துக்குவாங்க. நம்ம எங்கள் அப்பா சில சமயம் கற்றுவாருங்க, அப்புறம் வந்து ஜாலியாக பேசிட்டு எல்லாம் சரியாயிடுவார். அப்போ அவனுக்கு என்ன தெரியுது, சில சமயம் நம்ம இப்படி பேசுகிறோம், இப்படி டிஸ்அக்ரிமெண்ட் இருக்கும், ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், வந்து உடனே எங்கள் டேடி அப்படி தான் சரியாயிடுறாரு, எங்கள் அம்மா சரியாக இருப்பான், மூஞ்சி தூக்கிட்டு ரெண்டு வாரம் வச்சுருக்க மாட்டாங்க. எப்படி சிலவங்களுக்கு வந்து ஸ்பெஷலிஸ்ட்டு. இதை எதுக்கு சொல்கிறேன் தெம்மா, இப்போ வாலிபம்மா சின்ன வயசில் இருக்கிறீங்களே, நீங்கள்லாம் வந்து வீட்டில் திட்டுறாங்கன்னா அப்பா உடனே சாப்பிடணும். அந்த காலத்தில் உங்கள் அப்பா எங்கள் காலத்துலலாம் எங்களுக்கெல்லாம் தோல் வந்து எரும மாட்டு தோல். அப்போனா தாத்தா மாருங்க அப்பா மாருங்கெல்லாம் திட்டுவாங்க. திட்டினா கூட என்ன பண்ணுவானுங்க, யாருமே ஒரு நாள் கூட எங்களை திட்டினாங்கன்னா நான் சாப்பாடு சாப்பிடலன்னு இல்லை. எல்லாம் பாருங்கள் சைஸ் எப்படி இருப்பாங்க பாருங்கள், எல்லாம் நல்லா இருப்பாங்க உங்களை காட்டிலும். அதெல்லாம் குறையில்லை, திட்டினா கூட சிரிச்சுக்குவாங்க. ஆனால் நீங்கள் திட்டின உடனே ரெண்டு வாரத்துக்கு நம்ம மூஞ்சி பப்பாளி மூஞ்சி மாதிரி ஆகிடக்கூடாது. என்ன மூஞ்சி ஆகுது, ஓ அப்படி. அப்புறம் ஒரு பாட்டு பாடிக்க, என் இதயம் யாருக்கு தெரியும். ஏண்டா நீ என்ன பண்ணணும், இதுக்கெல்லாம் உடையக்கூடாது. ஆனால் அவங்க பார்த்தாங்கன்னா அவங்க எங்கேருந்து கற்றுருப்பாங்க, நம்ம அப்பா அம்மா எப்படி செய்கிறாங்களோ. அப்போ நம்ம என்ன பண்ணணும், வி மஸ்ட் பி ஆல்வேஸ் குயிக் டு ரிகன்சைல், டக்குன்னு சரி பரவாயில்ல. அப்போது இந்த பாயிண்ட் எதுக்கு வந்தேன் தெரியுமா, எங்கள் வீட்டில் ஒரு நாள் சண்டை ஆயிடுச்சு. சண்டை மீன்ஸ் எனக்கே வந்து அந்த காலத்தில் கல்யாணம் ஆன புதுசுன்னு தெரியாது, அப்பப்போ ஏதோ ஒரு மக்கார் ஆகிடும், காரணமே இருக்காது. யோசித்துருக்குங்களா, என்னங்க ஒன்றுமே இல்லாத மேட்ரு, ஆனால் ஒரு மாதிரி அப்படியே டைட் ஆகிடுது, பிரச்சனை ஆகிடுது ஏதாச்சும், இது மாதிரி யோசனை வந்திருக்குதா, வந்திருக்கா வந்துல்லையா, கை தூங்க பார்க்கலாம் யாருக்கெல்லாம். அப்பா இப்போ தான் நீங்கள் நல்ல பிள்ளைங்க, தேங்க்யூ 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 தேங்க்யூ. ஆமாம், அப்போ நான் யோசிப்பேன், உடனே பேய் இருக்குமா, பிசாசு இருக்குமா, சூனியம் இருக்குமா, மந்திரம் இருக்குமா, தகுடு இருக்குமா, முட்டை மேலே வந்து மச்சம் இருக்குமா, என்னங்க அது, இவங்க இப்படி தான் நம்ம யோசனை வரும். என்ன ஒன்றும் கிடையாது. அப்போ நான் போன ஆண்டவர், ஆண்டவரே எனக்கு ஒன்றும் தெரியல ஆண்டவரே எப்படி அதை ஹேண்டில் பண்ணேன்னு. எல்லாம் நல்லவங்களாக தானே இருக்கிறாங்க, மனைவி ரொம்ப நல்லவங்க உலகத்துலேயே, கெட்டவங்க கிடையாது. ஆனால் ஏதோ ஆயிடுதே. அப்போ ஆண்டுட்ட ஜோம் பண்ண என்ன தம்மா சொல்லி கொடுத்தாரு, எங்கள் ஒய்ஃப் பார்த்துட்டுக்கிறாங்களான்னு தெரில, என்னடா இதெல்லாம் போய் சொல்கிறேன்னு சொல்லக்கூடாது. என் ஆண்டு என்ன சொன்னார், கூட்டிகிட்டு ஷாப்பிங் கூட்டு போய் அவங்க சந்தோஷமாக ஏதாவது வாங்கி கொடுன்னு. ஏண்டா இது சொல்கிறதுக்கு கடவுள் வேணுமாடா முட்டாளே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் சின்ன சின்ன காரியம் கூட என் தலையில் ஏறலை. அப்போ ஆண்டு சொல்லிக் கொடுக்குறார், போய் மேக் தம் ஹாப்பி, கூட்டிகிட்டு போய் எதோ ஆசைப்பட்டது வாங்கி கொடு. இதுலேருந்து நான் கற்றுக்கிட்டேன், ஆண்டவர் பாருங்கள், ஆண்டவர் பெரிய வெளிப்பாடுன்னு நினைக்கிறோம், இந்த சிம்பிள் காரியம் கூட நமக்கு தெரியல. ஸோ நான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, வி ஹாவ் டு பில்ட் அவர் ஃபேமிலி அண்ட் வி ஆல்சோ ஹாவ் டு பி அ ஜாய்ஃபுல் பர்சன். கரெக்டா, வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம ஆக்ஷன் பண்ணிடலாங்க, டோன்ட் வரி. கடவுள் என்ன பண்ணுறாரு, அந்த வசனம் என்ன சொல்கிறது, நீ யோசிக்கிறதுக்கும் நீ கேட்குறதுக்கும் நினைக்கிறதுக்கும் பாருங்கள் வாயை தந்து ஜோம் பண்ண தானே வாயில் இருந்து வார்த்தை, அதுக்கு முன்னாலே அவருக்கு தெரியுமா. அதனால்தான் அவர் பேர் என்னன்னா, இந்த குவாலிட்டி எந்த பேரில் வருதுன்னா எல்ஷடாயில் வரும். எல்ஷடாய்னா என்னன்னா, என் தேவை அறியும் முன் வரும் முன்னாலே எனக்கு அறிஞ்சு அவர் ரெடி பண்ணியிருப்பார். நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்கன்னா ஒரு பாட்டில் நான் பாடியிருக்கேன், நீங்கள் பாருங்கள்,
தேவை உதிக்கும் முன்பே அந்த யூடியூப்ல பார்த்தீங்கன்னா ஒரு கொரியர் கம்பெனியில் பார்சல்லாம் ரெடியாக இருக்கும், ஆண்டவர் ரெடி பண்ணி வச்சுக்கிறார். ஐசக் ஜோ MNM, என்னது MM ஃபார் மட்ராஸ், NM, அது வந்து யூடியூப்பில் பாட்டுங்களாம் இருக்கும். அதில் இந்த ஒரு புது பாட்டு பாருங்கள். உன் வாழ்க்கையில் உன் உதிக்கிறதுக்கு முன்பாகவே ஆண்டவர் என்ன பண்ணுறாரா, ரெடி பண்ணி வச்சுட்டார் பார்சல்லாம் பேக் பண்ணி உனக்கு வர்றதுக்கு. அதுதான் எல்ஷடை, அதுதான் ஆண்டவர் வந்து உன்னுடைய தேவை அறியும் முன்னே. சில சமயம் மந்திரவாதி கூட தோந்து போயிடும் நம்ம பேசுகிறத பார்த்தா, ஆனால் நடக்கும். நான் சொல்லுவேன் மகன்கிட்ட, நான் போகிறேன் வரப்போல் இதோடு வருவேன் நினைக்கிறேன், ஒரு மாதிரி இருக்குது, அதே மாதிரி ஆகிடும் கடவுள். ஏன் அப்படின்னா ஆண்டவருக்கு உன் தேவையை முன்னாலே அறிஞ்சிக்கிறாரு. அவர் ரெடி பண்ணி அவர் எப்படி உங்களுக்கு கொடுப்பார், இன்றைக்கி உங்களுக்கு எப்படி தம்மா வரப்போகுது, எத்தனை பேர் தேவைக்கு ஜோம் பண்ணிகிட்ருப்போம், ஆனால் உன் தேவை எப்படி வரும்னா, வசனம் சொல்லுகிறது ஆண்டவர் காகத்துக்கு கட்லைட்டாராம். பாருங்க, கட்லைட் வரான் யாருக்கு, ஆண்டவருக்கா, காக்காக்கு, அண்டங்காக்காக்கு. அண்டங்காக்கா என்ன பண்ணோம், நீங்கள் சும்மா கையில் ஒரு வடையை பிச்சு பிச்சு கையில் வச்சுட்டு இப்படியே போங்களா இந்த ரோட்டில் அங்கே போயிருக்கோம், அது வந்து எடுத்துகிட்டு ஓடிடும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாராம், ஏய் காக்கா என் மகனுக்கு போய் இதை போய் கொடு. என்ன கொடுத்தாரு அந்த காலத்தில் தெரியுமா, தீர்க்கதரிசிக்கு என்ன கொடுத்தாரு, சத்தமாக சொல்லுங்க, என்ன கொடுத்தாரு, பர்கர் கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு பர்கர்னா, ரொட்டி, ரொட்டிக்கு நடுவில் கறி, அதான் கொடுத்துக்கிறாரு. என்ன ராஜா அதான் இது, நான் பைபிளில் நிறைய காரியம் கற்றுக்கிறேங்க, ரொம்ப ஆண்டு ரொம்ப அப்பவுமே ஃபார்வர்ட் ஆகுறாரு. இப்போதாங்க ரீசெண்டாக டோர் டெலிவரின்றானுங்க, ஆனால் ஆண்டர் வாசலில் வந்து மண்ணாக்கெல்லாம் வந்து வீட்டுக்கு வாசலில் தான் வந்து போட்டுக்கிறாரு. கரெக்டாக டோர் டெலிவரி, இப்போ தான் டோர் டெலிவரி வந்துக்குது, எனக்கு தெரிஞ்சிச்சு அந்த காலத்தில் டோர் டெலிவரி இல்லை. அப்போ ஆண்டர் என்ன சொல்கிறாரு, எல்லாம் கொடுப்பார், காக்கா வச்சு கூட கொடுப்பார். இன்றைக்கி உங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, கட்லைட்டார்னா ஒரு காக்கா மட்டும் இல்லை, விதவை மட்டும் இல்லை, ராஜா ராணி யாராக இருந்தாலும் நமக்கு செய்ய அவர் வல்லவராக இருக்கார். இப்போ இதை ஃபஸ்ட்டு தலையில் ஏற்றிங்க. ஃபஸ்ட்டு என்னது, நான் கேட்குறதுக்கு முன்னும் ஜெபிக்கிறது முன்னும் தெரியும் அவர் என்ன பண்ண போகிறாரு, கட்லைட போகிறாரு, அது பாட்டுக்கு டோர் டெலிவரி வரப்போகுது. அப்போ என் லைஃப் ரொம்ப ஈஸியாக இல்லையா, நீங்கள் அப்புறம் ஏன் மௌனமாக இப்படி கஷ்டமாகிருங்க, எல்லாம் வந்துடும். இல்லை இல்லை சும்மா வச்சுங்க, இல்லை இல்லை நான் சும்மா சொல்கிறதுக்காக சொல்ல, இப்படி வச்சுங்க, அப்படி சப்போர்ட் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், கழுத்துக்கு சப்போர்ட். அப்போ என்னது, ஆண்டவர் எல்லாத்தையும் நமக்கு பண்ண போகிறார். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், தம்பி கீபோர்டு வாசிப்பியா, சாஃப்டாக அடிப்படியா, அங்கிள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, ஒரு கார்டு மட்டும் அடிப்படி. இப்போ நமக்கு கேட்குறதுக்கும் நினைக்கிறதுக்கு முன் ஆண்டவர் தரவர் தேவனாக இருக்கிறார். அதுக்கப்புறம் என்ன சொன்னேன், ஆண்டவர் கட்லைடுகிற தேவனாக இருக்கார். யாருக்குமா கட்லைடுவார், அம்மா நீங்கள் பயப்படுறங்க, அவங்க இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்து இதுக்கு இப்படி சிக்கி இருக்குது அடிச்சு இப்போ ஆண்டர்கிட்ட சொல்லுங்கள், அவர் கட்லைடுவார், மகனே செய்டான்னு நம்ம போனவனும் எல்லாம் முடியும். லைஃப்பை ஈஸியாக கேட்குங்க, பயப்படாதுங்க, இது அப்படி எல்லாத்துக்கும் அவர் கட்லைட்டாரா நடக்கும். இப்போ நம்ம எல்லோரும் எலும்பி நின்று உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை என்ன தேவையோடு வந்திருக்கலாம், எல்லாருக்கும் தேவை இருக்குது, எனக்கு கூட தேவை இருக்குது, உங்களுக்கும் தேவை இருக்கும், தப்பு கிடையாது, உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் தேவை இருக்கும். என்ன சொல்கிறீங்க, போயிட்ட பிறகு அங்கே என்ன தேவை இருக்கும், அதனால் இருந்துக்கிட்டே இருக்கும், புது புது தேவை வரும், அதனால் பயப்படாதுங்க. ஆனால் தேவையெல்லாம் சந்திக்கிறவர் எல்ஷடாயாக இருக்கிறார் என் தேவன். ரெண்டு நிமிஷம் எலும்பி நின்று அப்புறம் உட்காந்துடலாம். எல்லோரும் வாயை திறந்து ஆண்டவரை துதிங்க, துதிங்க. இந்த வசனத்தை வச்சு என்ன சொல்கிறோம், எல்லாத்து நான் கேட்குறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மேலே என் தேவன் எல்லாரும் எல்லாரையா ஆண்டவரே நீர் எனக்கு செய்யவர் போதுமானவர், அவரை ஸ்தோத்துங்க. வாங்க வாய் தந்து, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஓ ஃபாதர் காட், ஈவன் பிஃபோர் வி கேன் ஆஸ்க். இன்னைக்கு ஜூமில் பார்த்துட்டு இருக்கிறீங்களா, ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கிறீங்களோ, எங்கே பார்த்துட்டு இருக்கிறோம், ஜெபம் பண்ணுங்க இருக்கிற இடத்துல. டோன்ட் பி டிஸ்ட்ராக்டட், டிஸ்ட்ராக்ஷன் இருக்கிறவங்களுக்கு காரியம் கைக்கூடாது, ஒரு மனதோடு வைங்க. ஆண்டவரே எனக்காக நீர் செய்கிறீர், என் தேவையை நான் சொல்கிறதுக்கு முன்பே நீர் அறிந்துகிறீர், நீர் என் உள்ள வேலை செய்கிறீர், எனக்காக வேலை செய்கிறீர், எனக்காக பரிந்து பேசுகிற ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். ஆண்டவரே நீர் கட்டளையிடுறதுக்காக நன்றி,
சொல்லுங்க, வாய் தந்து சொல்லு ராஜா, கட்டளையிடுறதுக்காக நன்றி சொல்லு, வாய் தந்து கண்ணை மூடி சொல்லு, சொல்லு ராஜா சொல்லு, காகத்துக்கு கட்டளையிடுறே நன்றி சொல்லுங்க, விதவிக்கு கட்டளையிடுறே நன்றி, கவர்மெண்ட் ஆபீசருக்கு கட்டளையிடுறதுக்காக நன்றி, எங்க ஹவுஸ் ஓனருக்கு கட்டளையிடுறதுக்காக நன்றி, யாரெல்லாம் தெரியல எங்கனாலும் விதவிக்கு கட்டளையிடுறாரு, என் அனைத்து தேவையும் நீ சந்திக்கிறீர், மை காட் ஷல் சப்ளை ஆல் மை நீட்ஸ் அக்கார்டிங் டு ரிச்சஸ் அண்ட் க்ளோரி, என் அனைத்து தேவையும் ஆண்டவர் சந்திக்கிற தேவனா இருக்கிறீர், உமை துதிக்கிறோம் ராஜா, இப்பேற்பட்ட தேவன் எனக்கு இருக்கிறாரு, எனக்கு என்னடா கவலை, ஆண்டவருக்கு 5 பைசாவும் சேம் தான், 5 கோடியும் சேம் தான், ஆண்டவர் கட்டளையிட்டால் வந்து வாசல்ல நிற்கும், டோர் டெலிவரி தேங்க்யூ சொல்லுங்க, சொல்லு டோர் டெலிவரி தேங்க்யூ, எனக்காக நீர் செய்கிறப்பா தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ, எனக்காக என் தேவையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர், நான் பாரமாகவே இருக்க போகிறது, எங்க அப்பா பார்த்துக்குவார் சொல்லுங்க, என் தகப்பன் பார்த்துக்குவார், எங்க அப்பா பார்த்துக்குவார் எல்லாத்துக்கும், நன்றி 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 அப்பா, உட்காருங்க, உங்களுக்கு தூக்கம் வந்துடக்கூடாதுதான் சும்மா எழுப்பி நிற்க வச்சேன், உட்காந்து ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் கேட்பார், என்னங்க என்ன சொல்லுங்க, சும்மா அதனால நீங்களும் சேர்ந்து ஒத்துழைச்சிங்க, எத்தனை பேர் சந்தோஷமாக்குறீங்க, ஏன் ரொம்ப சந்தோஷமாக்குறேங்க, உங்கள்கிட்டலாம் கூட நிற்கிறதுக்கு கூப்பிட்டார் அவருக்கு நன்றி, ஏ சந்தோஷமா சரி, நம்ம ஜபம் பண்ணணும், நடு நடுவில் ஜபம் பண்ணிக்கணும், சிரிச்சிக்கணும், எல்லாம் பண்ணணும். அடுத்தது நான் வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரன், நம்ம இந்தியா கோடீஸ்வரம் கிடையாது, டாலர் கோடீஸ்வரன், டாலர் கோடீஸ்வரன் மில்லினர், அவரோட ஆண்டர் பேசுறதுக்கு ஒரு தருணம் கொடுத்தார், நிறையா வாட்டி உட்காந்து பேசியிருக்கிறோம், என் கான்சர்ட்லாம் உட்காந்து பார்ப்போம், அவர் பெரிய ஹோம் தியேட்டர்லாம், ஆனால் அவர் வந்து என்னன்னே தெரில திடீர்னு ஆண்டர் வேவினார் தனியாக 1-to-1. அப்போ நான் ஒரு கேள்வி அவங்ககிட்ட கேட்டேன், அங்கிள்கிட்ட நம்ம ஆண்டருக்கு முன்பாக நிற்க போகிறோம், ஆன் வாட் மெரிட் வில் யூ ஸ்டாண்ட் பிஃபோர் காட், மெரிட்னா என்ன தமிழில், மெரிட்னு அதிகாரம் இல்லை வேற, தகுதி கரெக்ட் கரெக்ட் கரெக்ட், நீங்கள் இந்த தமிழ் டீச்சரா, ரைட் ரைட் அழ, சந்தோஷமா, ஆமாம் அப்படி தான் துள்ளி ஜாலியாக பேசணும், ஏன்னா நான் வரதுக்கு முன்னால் மொபைல் ஃபோனில் போட்டு பார்த்தேன், அதுக்குள்ளே மறந்துட்டேன், தகுதி 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 கரெக்ட் தகுதி, சரி நீங்கள் ஆண்டருக்கு முன்பாக என்ன தகுதியில் போய் நிற்புங்க அப்படின்னு கேட்டேன், யோசிச்சுட்டு இருந்தாங்க, சில காரியம் பேசணும், ஆனால் அப்படி கேட்குறது ரொம்ப கஷ்டம், என்ன சொல்லுங்கள், நீங்கள் கேட்புங்களா, ஒரு பெரிய அதிகாரி பெரிய கோடீஸ்வரர்கிட்ட, ஐயா நீங்கள் எல்லாம் தான தர்மம்லாம் பண்ணுறங்க, ஆனால் என்ன தகுதி, சோறு போட்டேன், எலுமிச்ச சோறு போட்டு அதில் ஒரு முட்டை வச்சுருந்தேன், இல்லை பிரியாணி கொடுத்தேன், இது சொன்னால் ரொம்ப 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 பயங்கர தயால பிரபு வாராஜான்னு சொல்லுவாரா, ஏங்க நீங்கள் என்ன அம்மா உணவுக்கணும்னு, அந்த அம்மா போயிட்ட பிறகே இருக்குது, இன்னும் நல்லா இருக்குதான் சாப்பாடுங்க, சொல்லுங்க நீங்கள் என்னத்துக்கு சர்ச்சில் வந்து குயரில் பாடணும் சார், பெரிய கவுன்லாம் போட்டு டான்ஸ் ஆடிருந்தோம், அல்லையான்னு ஆடணும், பிரமாதம்டா ஒன்ன மாதிரி ஒரு ஆள் நான் பார்த்ததில்ல, வாடராசான்னு வரா, யோசித்தீங்களா, யோசிக்கல, எல்லாரும் நினச்சிட்டோம் எல்லாம் பரலோகத்துக்கு போகிறோன்னு, இந்த கிறிஸ்டியன்ஸ்கிட்ட ஒரு ப்ராப்ளம் என்ன தெரியுமா, எத்தனை பேர் பரலோகத்துக்கு போகணும்னு ஆசை, எத்தனை பேர் அப்போ நாளைக்கு சாகணும்னு ஆசை, யாருமே சாகமானா, இன்னைக்கு சொல்லியிருந்தார் பாருங்க, இருந்தாலும் பரவாயில்ல மேலே போனாலும், அப்போ தான் இந்த யோசனை, யாருக்குமே மறிக்கணும்னு ஆசை இல்லை, அது தப்பா நல்லதா, நல்லது, நம்ம சாகணும்னு ஆசையாக இல்லையே, ஆண்டருக்காக எவ்வளோ காரியம் செய்யணும்னு, நம்ம என்னத்துக்கு சாகணும், நம்ம வாழ்ந்து காமிக்கணும், நிறையா காரியம் செய்யணும், தப்பு கிடையாது, ஸோ நமக்கு என்னது ஆண்டவர் வச்சுக்கிற காரியம் என்னென்னா, நமக்கு ஆண்டருக்காக பெரிய காரியம் செய்ய போகிறோம், பரலோகத்துலாம் போக போகிறோம், அதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் இங்கே நம்ம பார்க்க போகிற காரியம், ஆண்டவரை நீ பார்க்கும் பொழுது உனக்கு என்ன தகுதி, சிலவங்க சொல்லுவாங்க ஆண்டவரே எங்கள் சர்ச்சில் ஒரு சிலுவை இது பார்த்தீங்களா மேலே, அந்த சிலுவை தூர் பிடிக்காமல் நல்ல சிலுவை சில்வரில் எவர் சில்வரை போட்டுக்கிறேன், ஆமாப்பா சூப்பர் உன்னை போல் ஆள் ஒன்று வரா, கொஞ்சம் யோசித்து பாருங்கள், வாட் இஸ் த குவாலிஃபிகேஷன், நம்ம என்ன தகுதியில் போய் நிற்போம் ஆண்டர் முன்பாக அவர் ஏற்றுக்கிறதுக்கு, மதம் போல் யோசிக்க போகிறீங்களா, நான் இதை பண்ண நான் அதை பண்ண காது காது கைட்டு கொடுத்தேன் சொல்லுங்கள், முடியெல்லாம் வெட்டி கொடுத்தேன், சிலவங்களுக்கு ஒன்றுமே இல்லை கொடுக்கறது கூட தலையில் மொட்டை அடிக்கிறதுக்கு மெழுகுவத்தி கொடுக்கறதுக்கு
சும்மா இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, கொஞ்சம் சிந்திக்கிறதுக்கு. ஏழைகளுக்கு சோறு போட்டேன், விதவைகளுக்கு காசு கொடுத்தேன், ட்ரெஸ் கொடுத்தேன், மணிப்பூருக்கு காசு அனுப்பிச்சேன், இந்த ஊழியத்துக்கு காசு கொடுத்தேன். அதெல்லாம் செய்யணும் கண்டிப்பாக. ஆனால் அதெல்லாம் செஞ்சதுனால நீங்கள் வாங்கிட்டீங்களா டிக்கெட்டு உள்ளே போகிறதுக்கு? கிடையாது. பைபிளில் பார்த்தீங்கன்னா, யூ கெனாட் ஏர்ன், நீ சம்பாதிக்க முடியாது, விலை கொடுத்து வாங்க முடியாது. ஆண்டர் கொடுத்தது எல்லாம் கிஃப்ட் தான். சால்வேஷன் இஸ் கிஃப்ட், கிஃப்ட் தானே? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தம்பிமா நான் சொல்கிறத கேட்டுங்க, நான் இப்போ கொஞ்ச நேரத்தில் போயிடுவேன். ஆனால் நான் சொல்கிற மேட்ருலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான மேட்ரு. உன்னுடைய இன்னைக்கு நீ போகிறதுக்குள்ள நீ சொல்லணும், நிறைய காரியம் நான் கற்றுக்கிட்டேன், அதுதான் கொஞ்சம் எழுதிக்கோன்னு சொன்னேன். ஸோ அப்போ என்னது, ஆண்டருக்கு முன்பாக நிற்கிறது எது சொல்லிட்டா உங்களுக்கு? கோயில் மாடுங்கள் பக்திவான்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க. ஆண்டர் சொல்கிறாரு, உன்னுடைய சுய நீதி எல்லாம் கந்தலும் உப்பையும். திருப்பி சொல்லுங்க, உன் சுய கந்தலும் குப்பையும். ரொம்ப அருவறுப்பான ஒரு துணி, அதை பற்றி நான் இங்கே சொல்லக்கூடாது. அப்பேற்பட்ட ஒரு துணி, தீட்டான துணி. அதுக்கு தான் ஒப்பிட்டு உன்னுடைய சுய நீதி எல்லாம் கந்தலும் குப்பையும். என்னங்க பிரதர் இப்படி சொல்லிட்டுங்க? நானாக சொன்ன பைபிள் சொல்லுகிறது. நிறைய பேருக்கு சுய நீதி. பிரதர் நான் உபவாசம் பண்ணுறேன். பிரதர் உபவாசம் பண்ணுறது தப்பு கிடையாது, ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, நான் வந்து எத்தனை நாள் உபவாசம் பண்ணுறேன் சொல்லுங்கள். ஏங்க நான் இப்போ பேசுகிறதுல உங்களை கொஞ்சம் இடிக்குங்க, கோச்சிக்காதுங்க, வேறு வழி இல்லை. என்ன பண்ணுறது, கொஞ்சம் நம்ம அப்கிரேட் ஆக போகிறோம். தப்பான காரியத்தை விட்டுணும், மூட நம்பிக்கையை விட்டுணும், சாமியார் ஸ்டைலை விட்டுணும், ஆண்டோட பிள்ளையாக மாறணும். ஆமாம், கரெக்டா? ஸோ என்னது, நான் இவ்வளோ தூரம் ஃபாஸ்ட் பண்ணேன். ஸோ ஃபாஸ்டிங் பண்ணிட்டா நீங்கள் என்ன, புத்திஸ்ட்டு கூட ஃபாஸ்டிங் பண்ணுறாங்க, எல்லா சாமியாரும் ஃபாஸ்டிங் பண்ணுறாங்க. சிலவங்க பேய்த்தனமாக ஃபாஸ்ட் பண்ணுவாங்க தெரியுமா, உற்சாக கோளாறில். எதுக்கு நான் ஃபாஸ்ட் பண்ணுறேன்? அப்போ தான் கடவுள்கிட்ட நான் நெருங்குவேன். எவ்வளோ நாள் ஃபாஸ்ட் பண்ண போகிறேன், 100 நாளா? பார்த்து பயங்கரமாக நெருங்கிட்டு அப்புறம் வாடான கூட்டம் கூட வராமல் அங்கே போயிடுவேன், நீ செத்து போயிடுவேன். எதுக்கு ஃபாஸ்டிங் பண்ணுறோன்னு ஒரு ஐடியாவே இருக்காது. எதுக்குன்னா, ஒரு ஊழியக்காரன் சொல்லியிருப்பார், நான் வந்து 60 நாள் நான் ஃபாஸ்ட் பண்ணேன். உடனே இவனும் தொடங்கிடுவான் 60 நாள். ஜீசஸே எவ்வளோ நாள் ஃபாஸ்ட் பண்ணாரோ, இவன் போயிடுவான் டபுள் ட்ரிபிளில். என்னங்க அது, ஒரு மத ஆவியில் பண்ணிட்டு போகலாம். ஆண்டர் ஏவுனாருங்க, நான் இந்த மாதிரி ஃபாஸ்டிங் பண்ணிக்கிறேன். நிறையா பேர் நியூஸ் பேப்பர் வாசிக்க மாட்டாங்கங்க, அது அதுவும் ஒரு ஃபாஸ்டிங். ஆ, டிவி பார்க்க மாட்டாங்க கொஞ்ச நாள், அது ஒரு ஃபாஸ்டிங். சொல்லுங்கள், தண்ணி குடிக்காமல் சாப்பாடு சாப்பிடாமல் இருப்பாங்க. சொல்லுங்கள், ஒரு வேளை சாப்பிடுவாங்க, அதெல்லாம் அவங்கவுங்களுடைய இஷ்டம். அதுவும் அவங்களும் ஆண்டருக்கு செய்கிறாங்க, தப்பு கிடையாது. ஆனால் நான் ஃபாஸ்டிங் பண்ணனால ஆண்டர் கையை முறுக்கிடுவேன். ஆ, அங்கே தான் உனக்கு தகராறு ஆகுது. ஆண்டர் கையை முறுக்க முடியாது, எவனும் முறுக்க முடியாது, கரெக்டாக? இன்றைக்கி அப்படி யோசிச்சுக்கிறேன், நான் ஃபாஸ்டிங் பண்ணேன்னா அவ்வளோதான் பிரதர். சில லேடிஸ்லாம் பேசுவாங்க, பயங்கரமாக பேசுவாங்க, ரொம்ப நாள் ஓட மாட்டாங்க. ஏன்னா அங்கே பைபிள் படிக்காதவங்க. யாரோ சொல்லியிருப்பார் ஒரு சாமியார், அதை கேட்டுட்டு இவங்க ஆடிட்டு இருப்பாங்க. நம்ம ஆண்டருக்கு பிரியமானவனாக மாறுறது அதெல்லாம் யோசனையே இருக்காது. அவங்க அவங்க வாழ்க்கையே சரியாக இருக்காது, ஆனால் ஃபாஸ்டிங் பண்ணுவாங்க தெரியுமா, மந்திரம் மாதிரி ஆயிடுச்சு. நான் ஃபாஸ்டிங் பண்ணிட்டேன்னா இது ஆகிடும். நான் பாருங்கள் ஒரு புக்கு வச்சுக்கிறேன், 1000 ஸ்தோத்திரம் பண்ணுவேன். என்ன ஸ்தோத்திரம்? சோத்திர 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 சோத்திரம், இதா ஸ்தோத்திரம்? டேய் என்னங்க இதா ஸ்தோத்திரம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா இந்த மாதிரி சொந்தக்காரங்க எங்கிட்ட இருந்தாங்கங்க, எங்கள் சொந்தக்காரெல்லாம் பார்த்துருக்கேன், வயசானவங்க ஒரு இது வாங்கி வச்சுருப்பாங்கங்க, உங்களுக்கெல்லாம் மிஞ்சினவங்க அவங்க. இப்படி ஒன்று அமுக்குனா இந்த ஏர்போர்ட்டு இந்த ட்ரெயினில் ஏறினாலாம் பார்க்குறாங்க, டக்கு டக்குன்னு தலையை பார்த்து, ஆ 100 பேர் வந்துக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களா, அதை அமைக்கிட்டு இருப்பாங்க. சோத்திரம் 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 சோத்திரம், ஆ 999 ஆயிடுச்சு, 1000 ஸ்தோத்திரம் சொல்லிட்டேன். நான் எதாவது குறை சொல்கிறேன்னா? இல்லை, செய்வதை பைபிள் பிரகாரம் திருத்திங்க.
நீங்கள் அட்லீஸ்ட் என்னத்தையோ ஒன்று செய்யுங்க, செய்யுங்க, செய்யாமல் இல்லாமல் அறிவோட ஆண்டவரே எப்படி என் வாழ்க்கை இருந்துச்சு, இன்னைக்கு எவ்வளோ தூரம் அழகாக செதுக்கி என்னை கரம் பிடிச்சி கூத்துக்கிறா, ஸ்தோத்திரம்ப்பா ஸ்தோத்திரம்ப்பா. அர்த்தமாக சொல்ல போல நமக்கு உள்ளே ஏதோ ஆகுது, இல்லாட்ட என்ன ஆகுத்தோமா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், வாட்ஸ்அப் பார்த்துக்கிட்டு ஸ்தோத்திரம், மெசேஜ் வருதா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருக்கலாம் ஸ்தோத்திரம், கரெக்டாக இல்லையா, செய்யலாமா அப்படி. அப்போ என்ன ஆகுது, நமக்கு கனெக்டே இல்லை. சி கனெக்ட்னா என்ன அர்த்தம்னா, உன் ஆவி ஆத்மா சரீரம் ரெண்டு எல்லாமே சேரணும். நான் பாருங்கள் தியானம் பண்ணுறேன்ட்டு வேற ஏதாவது யோசிச்சுட்டு இருந்தேன், கிரிக்கெட் மேட்ச் யோசிச்சுட்டு இருந்தேன், அப்போது உன் முழு இதயத்தோடு அமைதியாக உட்கார்ந்துட்டு ஆண்டோட பிரசன்னத்தில் நம்ம எவ்வளோ நேரம் செலவிடுறோம்னு கொஞ்சம் கேளுங்க. நான் இதெல்லாம் வந்து நியூசிலாண்டு சொன்னார், நியூசிலாண்டில் இருக்க போல் அவர் அம்மா சொல்லுத, நான் லான் லானை மாப் பண்ணுமா, குடு 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 குடுன்னு புல்லை வெட்டிக்கிட்டே நான் ஜெபம் பண்ணிக்குவேன். நான் அதனால் உட்காந்துட்டு அதுக்குன்னு ஜபத்துக்குன்னு ஒரு டைம் தேவையில்லை, லான் மாப் பண்ண போல நான் சொன்னேன், லான் மூவ் பண்ண போலே நீ சாப்பிடுவேன் காலையில், ஏன் பாட்டி அது மட்டும் சொகுசாக உட்காந்து டேபிள் போட்டு இதெல்லாம் போட்டு உட்காந்து டிங் 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 டிங்னு வாயில் கொட்டிக்கிறே, எவ்வளோ உஷாராகிற நீ, அது கரெக்டாகிற, நீ எதாவது வேலை செஞ்சுக்கிட்டே தின்ட்டு என் வீட்டுக்குள்ளே கிச்சனுக்கு பாத்திரம் கழுவிட்டு அப்படி சாப்பிடுவேன், ஆ அதுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கணும், ஹஸ்பண்ட் முன்னால் உட்காந்துக்கணும், அவர் என் கண்ணை பார்க்கணும், நான் உன் கண்ணை பார்க்கணும், அப்போ தான் செமிக்குவேன், இந்த டைலாக்லாம் அப்போ ஆண்டவர்கிட்ட நீ ஏன் செய்ய மாட்ற. ஸோ இப்போ நான் கேட்குறேன், ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் சொல்கிறது வச்சிடலாம், அதை நிறுத்திடாதுங்க தயவுசெய்து, ஆனால் ஆண்டவருக்குன்னு ஒரு டைம் எடுத்து ஆண்டவர்கிட்ட உட்கார்ற ஒரு அனுபவம் வரப்போல், ஆண்டவர்கிட்ட பேசுகிற ஒரு அனுபவம், காலையில் நிம்மதியாக அமைதியாக ஆண்டவரோடு பேசுறேங்க, உட்காந்து ஒரு சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு 4 மணிக்கு 5 மணிக்கு கூட இருந்து அமைதியாக இருக்கும் வீடுலாம், ஆண்டவர்கிட்ட பேசி பாருங்களேன், என்ன ஒரு சந்தோஷமான ஒரு அனுபவம், என்னங்க சொல்கிறேங்க. அதுக்கப்புறம் பகலில் நம்ம பஸ்ஸில் போகிறோம், எங்கேயா போகிறோம், காரில் போகிறோம், அந்நிய பாஷை பேசிகிட்டு ஒரு பாஷா, அது 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 வந்து வெரி குட்டு. ஆனால் நம்ம செய்ய வேண்டியது நல்ல ஞானத்தோடு ஆண்டவரோடு பேசுகிற ஒரு அனுபவம், ஆண்டவரோடு உறவு கொள்வது எப்படி, இதெல்லாம் நீங்கள் உட்காந்து யோசிங்க. நம்ம செய்கிறதே நம்ம திருத்தி கொள்வோம், நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். நம்ம வாழ்க்கையில் ஒரு நேரம் இருக்குது, அர்த்தமே புரியாமல் டங்ஸில் பேசுறது, ஆனால் மூளையோடு பார்த்து பேசுறது, ஆண்டவரை தேங்க் பண்ணுறது, ஆண்டவர்கிட்ட பெட்டிஷன் கொடுக்குறது, ஆண்டவர்கிட்ட பேசுறது, மற்ற மெசேஜ் கேட்குறது, மற்றவங்க ஜெபம் பண்ணுறாங்க அந்நிய பாஷை, அதை போட்டு நம்மளும் அந்நிய பாஷை பேசுறது, அதுவும் இருக்குது, அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் நம்ம லைஃப்பில் வந்து எப்படி செய்கிறோம், என்னத்தையும் ஒன்று செய்கிறோமா, அர்த்தமாக செஞ்சு ப்ராப்பராக ஆண்டவரோட கனெக்ட் பண்ண போல் நம்ம வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு எதை சொல்ல வரேன் தம்மா, உன்னுடைய சுய நீதி அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னில்ல, நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் முன்பாக நிற்கிறது வந்து பணத்தினால இல்லை, ஆடு வெட்டுறதுனால கூட இல்லை, தெரியுமா, ஆட்டு ரத்தம் வெட்டுறவங்க வருஷத்தில் ஒரு வாட்டி போயிருந்தாங்க, போயிட்டே இருக்கணும், அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் என்னை ஒன்ஸ் ஃபார் ஆல் தேவ ஆட்டுக்குட்டி, அதுக்கப்புறம் நீ பலி செலுத்த வரவே வேண்டாம், ஒன்றே ஒன்று செஞ்சிட்டேன்ற. இப்போ இது குறித்து நம்ம பார்க்க போகிறோம், முதலாவது எந்த தகுதியில் நம்ம வரப்போகிறோம் ஆண்டவர், அதை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு என்னென்னா வசனம் பார்ப்போம். இங்கே பாருங்கள் நம்ம எல்லோரும் திருப்போம் 2 கொரிந்தியர் 5:19-21 பார்ப்போம், வாசிப்பாங்க யாராச்சும், என்ன சொல்கிறாரு பாருங்கள். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். அப்படியே நிறுத்திங்க சிஸ்டர், இன்னொரு வாட்டி இவங்கெல்லாம் கொஞ்சம் வண்டியில் ஏறல, பைபிள்லாம் தெரிஞ்சு வந்துட்டீங்களா வசனத்துக்கு, இப்போ வாசிக்கலாம். அது என்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி, பாருங்க அது ஒரு வார்த்தை என்ன சொல்லுங்க,
அப்படியே மார்க் பண்ணுங்க. ஒப்புரவாக்கி, என்னது ஒப்புரவாக்கி? அதுக்கப்புறம் 21, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் படிக்கு. நாம் யாரா மாறணும்? அம்மா கேளுங்க, அவருக்குள் தேவன் கண்ணில் தேவனுடைய நீதி ஆகணும். உங்க நீதி கிடையாது, நம்ம நீதி கிடையாது, அவருடைய நீதி. ஏன் தெரியுமா? நம்ம நீதியெல்லாம் செல்லா காசு. என்ன காசு? இப்போ புரியும் நல்லா, செல்லா காசு. ஆனால் அவருடைய நீதி தான் செல்லும். பாசிங்க, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும் படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாவமே அறியாத அவருங்க, அவர் பாவம் செய்யல, அவர் பாவமே செய்யல. ஆனால் அவர் பாவமாக ஆக்கினார்னா எப்படின்னா, ஐசக் ஜோவுடைய பாவம் எல்லாம் அவர் மேலே ஏறிச்சு. எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், நம்ம பாவத்தை அவர் சுமந்துட்டு அவருடைய நீதியை நமக்கு கொடுத்துட்டார். சொல்லுங்க எப்படி? தங்கச்சி, உன்னுடைய பாவத்தெல்லாம் அவர் சுமந்துட்டு அவருடைய நீதியை உனக்கு கொடுத்துட்டார். அவருடைய நீதியை பெற்றிருக்கியா? ஆண்டவரே எனக்கு இது கொடு அது கொடுன்னு கேட்டுக்கிறோம். ஆண்டவரே என்னை நீதிமானாய் மாற்றுங்க. ஆண்டவரே அதை நிறையா கிறிஸ்டியன்ஸ் கேட்கவே இல்லை. அதனால தான் சில சர்ச்சில் நீங்கள் எத்தனை பேர் நீதிமான் கேட்டால் ஒருத்தன் கூட கை தூக்க மாட்டான். இன்னொரு நாள் வரேன், அதை பற்றி பேச, அது அது ஃபுல்லாக பேசணும். நான் அமெரிக்காவில் போய் ஒரு சர்ச்சில் பேச போல் ஒரு வெள்ளக்கார மனுஷன் வந்து என் கையை பிடிச்சிட்டு, 10 வருஷமாக என் வாழ்க்கையில் விவாகரத்து ஆனதுலேருந்து என் பாரத்தோடையும் வெக்கத்துலையும் வாழ்ந்தேன், இன்னைக்கு ஆண்டவர் என்ன நீதிமான ஆக்கியிருக்காரு, என் செய்கை இல்லை, ஆனால் அதை நான் பெற்றுக்கொண்டு இன்றைக்கி நேர தலை நிமிந்து மனசில் வெக்கமும் பாரத்தோட கஷ்டத்தோட 10 வருஷம் இருந்தேன், இன்றைக்கி நீ சொல்கிறத பைபிளை கேட்ட பிறகு எனக்கு விடுதலை ஆயிடுச்சு, நன்றின்றோம். இன்றைக்கி இன்றைக்கி எத்தனை பேர் தம்மா நம்ம வாழ்க்கையில் அப்படி இருக்கிறோம்? அம்மா அம்மாமார்கள் சி, சில சமயம் நம்ம கல்யாணம் ஆகிட்டு சில குடும்பத்தில் போயிட்டு இப்போ உனக்கு பிள்ளை வேணாம் அபாஷன் பண்ணிக்கோ, புருஷங்காரனும் அமைதியாக இருப்பான், ஒன்றும் சொல்ல மாட்டான். அதனால் அந்த அம்மா என்ன பண்ணும்? கீழ் பண்ணிச்சு ஆகணும். ஆனால் மனசில் எவ்வளோருக்கும் வேதனை, சே இப்படி பண்ணிட்டோமே பண்ணிட்டோமே. அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக கில்ட் கான்ஷியஸ்னு சின் கான்ஷியஸில் இருப்பாங்க, அதை வெளியே சொல்ல மாட்டாங்க. அதனால் அதை அழுத்தம் என்ன பண்ணுன்னா, அந்த அம்மாவுடைய முகத்தில் இருக்கிற சந்தோஷமே போயிடும். நீங்கள் எவ்வளோ தான் மேக்கப் போட்டாலும் அது உள்ள அந்த அழகு, அந்த அழகு வந்து என்ன ஆண்டர் கொடுக்குற அந்த இறுதியம் சுத்தம், நான் நல்லா ஆண்டர் நீதிமான் ஆக்கிட்டார், அதுக்காக இருக்க போல தான் முகத்தில் பிரகாசம் வரும். யூ வில் ஃபைண்ட் தட் பியூட்டி வில் கம் வென் யூ நோ யுவர் ரைச்சஸ் இன் கிரைஸ்ட். நான் இல்லை, என்னை தகுதிப்படுத்தியிருக்கிறார். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம வாழ்க்கையில் இல்லாட்டால் நம்மகிட்ட சந்தோஷம் இருக்காது, நிம்மதி இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஆண்டர் என்ன சொல்கிறார்? பாவமே அறியாத அவர் நமக்கு பாவமாய் மாறினார், நமக்கு தேவனுடைய நீதி வந்து நம்மளை நீதிமானாய் மாற்ற. இன்றைக்கி நான் உன்னை கேட்குறேன், அம்மா நீங்கள் நீதிமான ஐயா அப்படின்னு கேட்டால், 365 நாளும் நான் நீதிமான். ஏன் நீதிமான்? நல்லா கேட்குறேன், நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பேசி தான் ஆகணும். நம்ம மதம் நிமித்தம் நம்ம செய்கை சரியில்லாதனால நான் நீதிமான் இல்லைன்னு சொல்கிறோம். சார் நான் ஒன்று சொல்கிறேன், Righteousness is not sinlessness. இது புரியுமா? பாவமே இல்லாத நிலைமையில் இருக்கிறனால தான் நான் நீதிமான்னு நினச்சிங்கன்னா அது ஒரு பொய். அந்த மாதிரி யாருமே இருக்க முடியாது. Righteousness is not because of what you are doing. Righteousness is because of the right belief. சரியான நற்கிரியினால் அல்ல, நம்பிக்கை. ஆபிரகாம் ஆண்டவரை விசுவாசித்தார், அந்த விசுவாசத்தினால அவர் நீதிமான் என்று. ஆனால் அவர் வாழ்க்கையில் குறை இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சா இல்லையா? நம்மளை நீதிமான் ஆக்குறது வந்து, நான் இதெல்லாம் பண்ணேன், இன்றைக்கி வீட்டில் சண்டை போட்டேன், இன்றைக்கி பைபிள் வாசிக்கலை, இன்றைக்கி ஏதோ நான் ஆயிடுச்சு, அதனால் நான் சரியில்லை. நான் சொல்கிறேன் அருமையான அம்மாமாருங்களே, இதை உங்களுக்கு எதுக்கு சொல்கிறேன் தெம்மா, நீங்கள் நல்லா சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் சாத்தான் இப்படி கட்டு வச்சு என்ன பண்ணியிருக்கேன், அவங்க முகமே போயிடுச்சு. ஏன் தெம்மா? நான் சரியில்லை,
நான் சரியில்லைன்னு நீங்கள் குற்ற மனசாட்சியிட்டே இருக்கிறனால உங்கள் ஜபத்துலேயும் வல்லமை இருக்காது, உங்கள் வாழ்க்கையில் வெற்றி இருக்காது. நீங்கள் 100 வருஷம் ஜெபம் பண்ணாலும் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் வச்சுருக்க ஆசீர்வாதம் வராமையே தடையாக இருக்கிறது என்னென்னா, உனக்குள்ளே இருக்கிற குற்ற மனசாட்சியும் நான் சரியில்லைன்னு சொல்கிறதும். இந்த ஒரு அழுத்தத்தின் நிமித்தம் தான் நிறையா பேர் தங்களையே இழிவாகவே பேசிக்குவாங்க. நான் சரியில்லை பிரதர், நான் சரியில்லை பிரதர், நான் ஒரு குப்பை பிரதர், நான் தூசி பிரதர், நான் வேஸ்ட்டு பிரதர், கத்தர் தான் பெரிய ஒரு பிரதர். இது பார்க்குறதுக்கு ரொம்ப பரிசுத்த மாதிரி தோணும், ஆனால் இவங்க உள்ளே வந்து சாத்தான் என்ன பண்ணிட்டான், உன்னை அழுத்தி வச்சுருக்கிறான். என்றைக்கு தைரியம் வந்துச்சுன்னா சாத்தான் ஓடிடுவான். உங்கள் வீட்டில் வந்து ஒரு நாய் வருது, நாய் வந்தோடனே அம்மா என்ன சொன்னார் ஹே அப்படின்றீங்களா? நாயும் பேயும் இப்படி தான் ட்ரீட் பண்ணும். ஆனால் இதை ட்ரீட் பண்ணாமல் இருக்கிறதுனா உள்ளே இருக்கிற அழுத்தம். இன்றைக்கி நீங்கள் ஆண்டவர் கொடுக்குற நீதி எப்படி தம்மா, இயேசு என் சார்பாக சிலுவையில் செய்ததை நான் நம்புகிறேன் அப்படி சொல்லும் பொழுது அவர் தன்னுடைய நீதியை கொடுத்து உன்னை நீதிமானாய் மாற்றுகிறார். இதை பல கிறிஸ்தவர்களுக்கு தெரியல, எனக்கும் தெரியாமல் இருந்தேன், ஊழியமும் செஞ்சுருந்தேன். இந்த கதையில் மனம் திரும்பணும், கீழ்படினும், மனம் திரும்பணும், இதை நீ நல்லவனாக மாறணும், நீங்கள் நல்ல பிள்ளையாக மாறணும். அதான் என் கான்செர்ட்டுக்கு வந்துங்கன்னு அங்கே பேசினேன், நீ நல்ல பையனாக மாறணும், அப்போ ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். இது நடக்காத காரியம், நல்லா யோசிங்க. இப்போ எல்லோரும் யோசிங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க பிள்ளைக்கு, நீ நல்ல பிள்ளையாக மாறினா கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார். ஏமா அவன் நல்ல பிள்ளையாக மாறுறது அவன் கையில் இருக்குதா? நீங்களும் சொல்கிறீங்களே, ஒரு பையன் தன்னையே நல்ல பையனாக மாற்றிக்கிறதுக்கு அவனுக்கு திறன் இருக்கா? நீங்கள் நல்ல பிள்ளையாக மாற்றுறதுக்கு உங்களுக்கு திறன் இருக்கா சொல்லுங்கள். அங்கே தான் சுய நீதியில் போயிட்டுருப்புங்க. உண்மையை சொன்னால் நம்ம வாழ்க்கையில் அநேக காரியங்கள் மாறாமல் இருக்கிறதுக்கு காரணம், நான் மாறணும்னு நினைக்கிறோம் ஆனால் நம்மளால் மாற்ற முடியல. எலிக்குள்ளே எலி பொறியில் எலி மாட்டிருக்குது, நீங்கள் என்ன பண்ணுறோம், எலியை எலியை வெளியே வா கத்தர் உன்னை நேசிக்கிறார் எப்படி வரும்? இப்படி நீங்கள் பிரசங்கம் பண்ணி தான் உங்கள் கணவன் இருக்கிற உறவும் போயிடுச்சு. நீ நம்ம பூர்ண பரிசுத்த மாதிரி, அவன் தான் பாவிய மாதிரி, குடும்பமே கெட்டு போச்சு. ஆனால் ஜபம் பண்ணுறது, உபவாசத்துக்கு வருது. 20 வருஷமாக பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் குரோத் பெருசாக இருந்திருக்காது. கண்ணை மூடிட்டு சொல்கிறேன், நீங்கள் வரும் பணத்தை அதை பார்த்துங்கன்னா, கடவுள் அறியாத ஜனங்களே நிறைய பணத்தை வச்சுட்டு இன்றைக்கி திருப்பதியில் வந்து காணிக்கை என்றதுக்கு மெஷின் வச்சு என்றாங்க. அதை வச்சு கணக்கு போடாதுங்க. உன் வாழ்க்கையில் ஆண்டவர் இருக்கிற உறவு, குற்ற மனசாட்சியும் பாவ உணர்வு இருக்கிற வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் மாறாது. நிறையா பிரசங்கியார்கள் அந்த உணர்வில் வர பிரசங்கம்தான் இன்னும் பாதிச்சுட்டு இருக்குது ஜனங்களை. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் சொல்கிறேன் நல்லா கேளுங்க, கையும் களவுமாக ஒரு பிள்ளைய வந்து விபச்சாரத்தில் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. அந்த அம்மாட்ட இயேசு என்ன சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, அம்மா நான் சொல்கிறேன் கேளுங்க, கோச்சிக்காதுங்க. இந்த பேச்சு தான் எல்லா சர்ச்சிலையும் சொல்கிறாங்க, இனிமேல் பாவம் செய்யாத. ஏன், அதுக்கு முன்னால் ஒரு வசனம் இருக்குது, அது தெரியலையா? நானும் உன்னை ஆக்கணிக்க தீக்கலை, இப்போ நீ போக பாவம் செய்யாது. அப்படின்னா ஆக்கணை இருக்கிற வரைக்கும் பாவத்தின் மேல் வெற்றியே வராது. திருப்பியும் சிகரெட் குடிப்பான், திருப்பும் பாவம் பாவம் பண்ணுவோம். ஏன்னா அந்த அழுத்தம், அது ஒரு கழுத்தில் ஒரு கொக்கி, ஆக்கணை குற்ற மனசாட்சி, அது திருப்பி திருப்பி பாவத்தில் தான் போகும். அதான் இயேசுனா சொல்கிறேன், நானும் உன்னை ஆக்கணிக்கு தீக்கலம்மா. உன்னை ஆக்கணிக்கு தீக்கினா நான் ஒருத்தர் தான் பாவம் செய்யாத இருக்கிறேன், கல்லை தெரியலாம், உன்ட்ட எவனுமே தகுதி இல்லை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், உன்னை நீ என் பிள்ளை, உனக்காக நான் மறிக்க போகிறேன், உன் பாவத்தெல்லாம் நான் எடுத்துக்க போகிறேன், நான் நீ உனக்கு ஆக்கினிக்க இல்லை. இப்போ ஃப்ரீ ஆகிட்டா நேரம் நடக்க முடியும். நீ ஃப்ரீயாக இல்லைன்னா தண்ணி அடிக்காமையாக டான்ஸ் ஆடுற மாதிரி ஆகிடும். இன்றைக்கி உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையினு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இப்படி இருக்கிற மனப்பக்குவத்தில் நீங்கள் உபதேசம் பண்ணி பிள்ளைகளுக்கு பேச போல உங்கள் பிள்ளைகள் கூட உங்களை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் சொல்லுங்கள், என் பிள்ளை இப்போ முந்தி மாதிரி இல்லை. என்ன முந்தி மாதிரி ஏன் இல்லை தெரியுமா? இப்போ தெரிஞ்சுக்குங்க, உன் வாழ்க்கையில் உண்மையான அன்பு இருக்கிற மாதிரி அவங்கள நேசிக்கிறது இல்லை. நீ நிபந்தனை கண்டிஷன் போட்டுட்ருப்போம், நீ மாறு அப்போனா உனக்கு சட்டம் வாங்கி தருவேன், நீ இப்படி செய் அப்போனா உனக்கு அதை செய்ய போகிறேன். இன்றைக்கி இருக்கிற மாதிரி உங்களை நேசிக்கிறவர்களாக ஆண்டவர் மாத்துறார். பிள்ளையை இருக்கிற மாதிரி நேசிக்கணும், அவங்கள நேசிக்கணும், அதுக்கு தான் ஆண்டவர் அப்பா அம்மா வச்சுக்கிறாரு. அவனை மாற்றுவார் ஆண்டவர் கண்டிப்பாக.
இயேசுவின் அன்பு தெரியணும். இன்றைக்கி நம்ம லைஃப்பில் பாருங்கள், அந்த நீதியை பெற்றுக்கொண்டால் தான் உங்கள் வாழ்க்கையில் ஜபமே ஸ்டார்ட் ஆகும். இன்றைக்கி நிறையா சாமியாருங்க வந்து உங்களை குழப்பம் பண்ணி வச்சுக்கிறானுங்க, நீ சரியில்லை, உனக்கு சாபம் இருக்குது, பேய் இருக்குது, பிசாசு இருக்குது, மந்திரம் இருக்குது, தழுகுடு இருக்குதுன்னு. உனக்கு விரோதமாக, இஸ்ரேலுக்கு விரோதமாக எந்த நீங்கள் இதை சொன்னுங்கன்னா அவன் மினிஸ்ட்ரியே மூடிட வேண்டியது தான், ஏன்னா அதை வச்சு தான் ஓட்டிட்டுருக்கிறான். நீ என்னைக்கு விழிப்பாயிருக்கியோ அன்னைக்கு நிறையா பேருக்கு பிஸ்னஸ் ஓடாது. என்னைக்கு நீயே எங்கள் அப்பாட்ட நான் பேசுகிறேன் தொடங்கினா இன்னொருத்தர் காசு கொடுத்து ஜெபம் பண்ண வைக்க தேவையில்லை. உன்ன மாதிரி முட்டால் இருக்கிறனால தான் நிறைய பேர் ஓடுது வண்டி. உங்கள் அப்பாட்ட பேசுறதுக்கு பக்கத்து விட்டு மாமா வரணுமா? கொஞ்சம் சிந்திங்க, சிந்திங்கம்மா, ஏமா சொல்லுங்க, சிந்திங்க. நிறைய பேருக்கு மைண்ட் என்ன தெரியுமா, பல்பு மாதிரி. இன்றைக்கி நம்ம ஒருத்தர் ஜெபம் பண்ணுறோம் 10 வாட்ஸ் பல்பு, 10 பேர் ஜெபம் பண்ணால் 100 வாட்ஸ் வந்துடும், இன்னும் 100 பேர் வந்தால் 1000 வரும். இது வந்து பல்பில் இருக்கும். வாழ்க்கையில் ஒரு பவர்ஃபுல் பர்சனுடைய ஜெபம், எளியா ஜெபம் பண்ணார் தீ வந்துச்சால் தான். ரொம்ப வள 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 வளன்னு பேசலை. ஆண்டவரே நான் தான் உங்கள் பிள்ளைன்னு காமிங்க, அவள் தான் முடிஞ்சிச்சு, எல்லோரும் கழுத்தை வெட்டி அமிச்சிட்டார். எளியா பண்ண மெசேஜ் தான் இன்றைக்கி மொபைல் ஃபோனில் எஸ்எம்எஸ்ன்னு சொல்லுது. ஷார்ட் மெசேஜ், ஷார்ட் மெசேஜ்ன்றாங்களே எஸ்எம்எஸ்ன்னு. அவர் பண்ண ப்ரேயர் எவ்வளோ ஆண்டு நான் சொல்கிறார், சுருக்கமாக ஜெபம் பண்ணுறார். நம்ம தான் வந்து ஃபுல் ஸ்டாப்பே இல்லாமல் ஜெபம். ஆனால் இத்தகைய காரியம் நான் பேசுறது அம்பட்டும் பைபிள் இருக்குது இல்லையா? நம்ம தப்பாக சொல்கிறேன்னா, நம்முடைய போக்கு தப்பாக போனனால என்னாகுது, நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வர்றதுக்கு நம்முடைய சிந்தனைகள் தான் தடை. ஸோ முதல் சொன்னேன், ரெண்டாவது சொன்னேன், உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மெரிட் என்னன்னா இயேசுவானவர் கொடுக்குற நீதி. அது வந்து அது ஆங்கிலத்தில் அதுக்கு பேர் இம்ப்யூட்டட் ரைச்சஸ்னஸ். என்னது சொல்லுங்கள்? இம்ப்யூட்டட் ரைச்சஸ்னஸ். இப்போ நல்லா கேளுங்க, இன்றைக்கி நீங்கள் வந்த 50 பேரும் பார்க்குறவங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷம். என்ன இம்ப்யூட்டட் ரைச்சஸ்னா, ஆண்டவர் வந்து இலவசமாக உன் அக்கௌண்ட்டில் போடுறாரு. நீங்கள் எப்படி நீதிமானாக மாறுறாரு? 1000 தாங்க உடைக்கணுமா? இல்லை. 1000 காணிக்க கொடுக்கணுமா? இல்லை. சொல்கிறத கேளுங்க. இப்போது இதை நீங்கள் சொல்லணும், அம்மா பின்னால் இருக்கிறவங்கெல்லாம், இன்றைக்கி நான் பேசுகிறவங்க பண்ணுறது நல்லா இருக்கா? வார்த்தை கரெக்டாக நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கா? கை தூக்குங்க, கை எடுத்துகிட்டு வந்துங்கண்ணா. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு பாட்டி இந்த ஐசக் ஜோ நல்லா பேசுகிறாரு சொல்லிட்டு அந்த பாட்டி என்ன பண்ணுறாங்க, என் பேங்க்கில் லேப்டாப்பில் போய் ஃபோன்லேருந்து 4 கோடி போட்டாங்க என் பேரில். அம்மா உங்கள் பேர் என்னம்மா? என்னம்மா? என்னவா? ஆனந்தி. உலகத்திலேயேம்மா இந்த மாதிரி நான் சொன்னப்போ எல்லாம் பிரமம் பிடிச்ச மாதிரி, ஒரு சந்தோஷம் இல்லாத மாதிரி, பேயறது மாதிரின்னு. நீங்கள் ஒருத்தர் தான் இப்படின்றாங்க. தேங்க்யூ. ஸோ என்ன ஆகுது, என் பேரில் எவ்வளோ போட்டாங்க? ஆ, போட்ட உடனே நாளைக்கு நான் யாராக மாறுறேன்? சத்தமாக சொல்லுங்கள், கேட்குறேன். ஆ, தேங்க்யூ ஜீசஸ், கோடீஸ்வரன் ஆயிடுறேன். நான் மூட்டை தூக்குனேன்னா, கல் தூக்குனேன்னா, பேங்க்கில் வேலை செஞ்சேனா, ஸ்மக்லிங் பண்ணனா, வேற என்ன பண்ண, ஒன்றும் பண்ணலையே. சும்மானா என்னாச்சு? அக்கௌண்ட், என் அக்கௌண்ட்டில் 10 ரூபா வந்துச்சுன்னு வச்சுங்க. இன்றைக்கி 4 கோடி வந்து, நான் கோடீஸ்வரனாக மாறிட்டேன். நாளைக்கிலேருந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன், பல்ல விளக்க போகிறது இல்லைன்னு தீர்மானம் பண்ணிட்டேன்னு வச்சுங்க. பல்லு விளக்காமல் குளிக்காமல் பனிக்குட்டி மாதிரி ரோட்டில் சுற்றிட்டு இருக்கிற நாய். நான் யாரு? பைத்தியக்காரன்னு சொல்லலை, நல்ல வேலை, நீங்கள்லாம் நல்லவங்க. நான் யாருன்னா கோடீஸ்வரன். பல்லு விளக்காதவன், குளிக்காதவன், அசிங்கமாக அழுக்காக்குறேன். கோடீஸ்வரனா? மாற்றன் இல்லை, மாற்றன் இல்லையா? நான் என் மனைவியோட சண்டை போடுறேன். நான் யார்? லேடிஸ், ஸோ வாய் வராத. சண்டை போட்டால் கூட யார்? இப்போ இது இதே தான் உங்கள் அக்கௌண்ட்டில் நீதிமான்னு போட்டார். நீங்கள் தான் மண்டக்கோளர், நம்ம தான் மண்டக்கோளர். நான் வந்து இன்றைக்கி பைபிள் வாசிக்கல, ஆனால் ஆண்டவர் என்னை விட்டு போயிட்டார். எத்தனை பேர் அப்படி யோசித்துருக்குறேங்க, இன்றைக்கி நான் ஜபம் பண்ணல, ஆண்டவர் இருக்கிற மாதிரியே தெரில. நான் ஒன்று சொல்லிட்டா, நீங்கள் வந்து ஆண்டவரோட கபடி மேட்ச் விளாண்டுட்டு இருக்கிறீங்க. அவர் வருவார், அலோ அலோன்னு ஓடிடுவார்.
ஜெபம் பண்ணவுடனே வருவார், ஜெபம் பண்ணோன்னா ஓடிடுவார். என்னங்க இது? கடைசி பரிந்தம் உன்னை விட்டு விலகுதும் இல்லை, உன் தாயும் தகப்பன கைவிட்டாலும். இதனால என்ன ஆகுது? அவர் மேலே என் பாசம், அவருக்கு என் உயிரே கொடுப்பேன், எது வேணாலும் கொடுப்பேன், என்னை நேசிக்கிற ஒரு ஒருத்தர். அவர் சொல்லிட்டாரு, நம்ம பாட்டுக்கு ஜாலியாக ஊரை சுற்றலாம், அப்படி யாருமே இருக்க மாட்டாங்க. இறுதி இன்னும் ஆண்டர் மேலே. ஸோ இன்னைக்கு நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்தானம் என்ன தெரியுமா? நம்மளை நீதிமானாய் மாற்றுறதுக்கு தான் இயேசுவானவர் இப்படி பிக்கப்பட்டு நசுக்கப்பட்டு அடிக்கப்பட்டு உரிக்கப்பட்டு துப்பப்பட்டு உடுப்பு கூட இருந்துச்சான்னு தெரில, அவர் அவ்வளோ அவமானப்படுத்திட்டாங்க. எதுக்கு சகிச்சார் தெரியுமா? உன் மூக்கு வலி சரியாகிறதுக்கு, உனக்கு ஆம்பளை பிள்ளை கிடைக்கிறதுக்கு, உனக்கு அமெரிக்காவுக்கு வீசா கிடைக்கிறதுக்கு. இதுதான் நீங்கள் நானும் பிச்சைக்கார மாதிரி யோசிச்சுட்டுருக்குறோம். அவர் வந்து என் முன்பாக நெஞ்சு நிமித்தி அப்பா அப்படின்னு நேரம் நிற்கணுன்றதுக்காக இந்த நீதியை கொடுத்து உன்னை என்ன பண்ணியிருக்கார் ஆண்டவர், இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கார். அதனால் தயக்கமில்லாத அப்பாட்ட பேசலாம், அப்பாட்ட நீங்கள் எப்பவுமே பேசலாம். அப்பா கூட இருக்கிறனால எந்த பேய பிசாசோ பார்த்தாலும் ஓடும் பா, ஏன்னா இந்த ஆளுக்கு இவன் யாருன்னு அவனுக்கு தெரியுது, இவன் முட்டால் கிடையாது, ஏமாற்ற முடியாதுன்னு தெரியும். ஸோ இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் இந்த வசனத்தை சொன்னதில் என்ன இருக்குது? உங்கள் இருதயத்தில் என்ன ஆகுது? எபிரேயர் 10:17 பாருங்கள், 16:17 சேர்த்து வாசித்துட்டு ஒரு ஜபம் பண்ண போகிறோம். எபிரேயர் ஹீப்ரூஸ் 10:16-17. அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோட பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். அம்மா என்ன பாருங்க, நான் சொல்லல, என்ன ஒருவேளை நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க, தயவுசெய்து நான் அதை நூதனமா பேசுறேன் நினைச்சுக்காதுங்க. உங்களுடைய பாவங்களையும் திருப்பி வாசிங்க, அந்த வசனம் என்ன சொல்லுது? அம்மா நீங்க நேரம் கூட அதை பாருங்க, அங்க பாருங்க, வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 1, 2, 3. அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோட பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். உங்களுடைய பாவத்தையும் உங்களுடைய அக்கிரமத்தையும் ஆண்டவர்கிட்ட அப்படியே கண் மூடி, என்ன ஆண்டவரே நன்றி அப்பா, என்னை நீதிமான ஆக்கிட்டு என் பாவத்தெல்லாம் ஒரு ரத்தத்தால் கழுவி அப்படியே அந்த போர்டே வந்து ஒயிட் கலர் ஆயிடுச்சு. இதுதான் உங்களுக்கு பண்ணியிருக்காரு சிஸ்டர். இந்த நெஞ்சில் தைரியம் வரணும். எத்தனை பேர் ஆண்டவர் நம்ம கொஞ்ச நேரம் நன்றி சொல்லி ஜெபம் பண்ணுறீங்களா? எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, வாய் திறந்து ஜெபம் பண்ணு. தம்பி எல்லாருக்கும் என்ன ஜெபம் பண்ண போகிற? எல்லோரும் என்ன ஜெபம் பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு நம்மளை நீதிமானாய் மாற்றிருக்கிறார், அதுக்காக நன்றி சொல்லுங்க. ஆண்டவரை சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன், நீ சிலுவையில் எனக்காக பண்ணதை, என் சார்பாக நீர் பண்ணதை நான் விசுவாசிக்கிறேன், உங்கள் நீதி எனக்கு கொடுங்க. ரெண்டாவது, என்னை மன்னித்து என் பாவத்தெல்லாம் நினைவு கூறுற, இல்லை ஐ எம் நாட் மைண்ட்ஃபுல் ஆஃப் யுவர் சின்ன்றார், அதுக்காக தேங்க் பண்ணுங்கள். வாய் தந்து சத்தமாக சொல்லுங்கள், கம் எவ்ரிபடி, எல்லோரும் வாய் தந்து சொல்லுவோமா எல்லாரும். அம்மா உன் பாவத்தை அறிக்கை சொல்ல சொல்லு, ஆண்டவருக்கு நன்றி சொல்ல சொல்ல, சத்தமாக சொல்லுங்கள். ஆ வாய் தந்து சத்தம் சத்தம், ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி எங்களை ஒரு ஸ்தானம் கொடுத்துக்கிறீர், நீதிமான ஆக்கியிருக்கிறீர் அப்பா. நாங்கள் எங்களை குறித்து அருவறுப்பும், நான் கெட்டவன், நான் வேஸ்ட்டு, இதெல்லாம் பெறுறதுக்கு தகுதி இல்லைன்னு நினச்சிருக்கோம், ஆனால் என்னை தகுதிப்படுத்தி உமக்கு முன்பாக நெஞ்சு நிமிர்ந்து நேரம் நிற்க முடியுது, உம்முடைய பிரசனத்துக்குள்ளாக நான் வர முடியுது ஆண்டவரே. இதுக்காக நீர் பட்ட பாடு, நீர் பண்ணுற தியாகங்கள், நீர் பட்ட காயங்கள், நசுக்கப்பட்டு எல்லா பட்டதுக்காக நன்றி 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 நன்றி. நான் அடிக்கப்படணும், ஆனால் நீர் அடிக்கப்பட்டீரு, நீர் பாவமே செய்யாதவர், நான் பாவம் பண்ணேன், எனக்காக நீர் அடிக்கப்பட்டீர் நன்றி. அது நிமித்தம் என்னை நீதிமானாய் மாற்றி உங்களுடைய நீதியை கொடுத்திருக்கிறேன் நன்றி நன்றி. தேவனுடைய நீதி, தேவனுடைய நீதிக்காக நன்றி நன்றி செலுத்து தம்பி,
சொல்லு, நான் நீதிமான், நன்றி அப்பா, என்னை நீதிமானா ஆக்கியிருக்கீர், எப்பொழுதும் நேர்மானா மாத்திருக்கீர், என்னுடைய செய்கைகள் அல்லாண்டவர், உம்முடைய செய்கை, நீர் எனக்காக சிலுவையில் செய்தது நிமித்தம் நீதிமான ஆக்கி என் பாவத்தை கருத மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பா. உன் பாவத்தை இனிமே நான் நினைவு கூறுவதில்லை அப்பா. நன்றி, நன்றி, நன்றி. இது எவ்வளவு பெரிய விடுதலை ஆண்டவர். நன்றி சொல்லுங்க, நன்றி, நன்றி. அப்படியே சேர்த்து சொல்லுங்க, நானும் மற்றவங்க பாவத்தை நான் இனிமேல் கருத மாட்டேன் ஆண்டவரே. மற்றவங்க பாவத்தை நீ பார்த்துக்கோ, நான் பார்க்க மாட்டேன், அதெல்லாம் பார்க்க மாட்டேன். எல்லாரையுமே இயேசு எப்படி அவங்கள விடுதலை செய்து நீதிமானாக மாற்றிருக்காங்கன்னு நான் பார்க்க போகிறேன். அவங்களுடைய பழைய காரியங்களை நான் நினைவு கூற போகிறது, என் பழைய காரியம் நினைவு கூற போகிறேன். என்னை விடுதலை ஆக்கிறே, நன்றி அப்பா, நன்றி, 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 நன்றி. ஆமென். Praise the Lord. இப்போ இதில் என்ன தம்மா ஒரு ரகசியம், ரகசியத்தின் மேல் ரகசியம் போகுது. கரெக்டாக உங்களுக்கு சாப்பாடு ரெடி ஆகிற வரைக்கும் இந்த சாப்பாடு சூப்பராக போகுது. அஞ்சாவது சங்கீதம் நினைக்கிறேன், சங்கீதம் அஞ்சு கடைசி வசனம் பைபிளில், கர்த்தர் நீதிமானை ஆசீர்வதித்து காரணியம் என்ற கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வார். அதான் வசனம். ஆ, அதோ இருக்குது, வந்துச்சு. சங்கீதம் அஞ்சு கடைசி வசனம் பாருங்க. ஆ, எல்லாம் எடுங்க, உங்கள் பைபிளை திருப்பிட்டுங்களா. இதில் இருக்கிற சூப்பர் வசனம் என்ன தெரியுமாம்மா? ஆண்டி, உங்களை ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு காரணியம் கொடுக்க போகிறாராம். என்ன கொடுக்க போகிறாரு? காரணியம். காரணியம்னா என்ன தெரியுமா? நான் கதை ரொம்ப பேசலை, டக்கு டக்குன்னு போகிறேன். தயவு. தயவுன்னா என்ன அர்த்தம்? மற்றவங்களுக்கு நேரிடாதது உனக்கு செய்வார் ஆண்டவர். நீ பெறுவதற்கு தகுதி இல்லை. ஆங்கிலத்தில் சொன்னால் ப்ரிஃபரென்ஷியல் ட்ரீட்மெண்ட்டு. உங்களுக்கு மட்டும் தனி, ஆமாம், எங்களுக்கு தனி வழி சார். அதுதான் தயவு, அதுதான் ஆண்டவர் சொல்ற. யாருக்கு செய்கிறாராம் பாருங்கள். இது வரைக்கும் நீ நீதிமானன்னு நம்பலைன்னா உனக்கு இது வரவே வராது. நீ நீதிமான நினச்சாத நம்பினா தானே உனக்கு அது வரும். யாருக்கு வரும்னு சொல்லியிருக்காரு? திருப்பி வாசிங்க எல்லாரும், 1 2 3. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காரணியம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். அவனை சூழ்ந்துக்கிறாராம். இங்க பாருங்க, என்ன சூழ்ந்து இருக்குது, ஷீல்டு மாதிரி. அங்கிருந்து பார்த்தா அந்த ஷீல்டு தான் தெரியும், என்ன தெரியாது. காரணியத்தை பார்த்து காரணியத்தோட கனெக்ட் ஆகி எனக்கு தெரியாதவன் கூட நன்மை செய்வான். சரி, பைபிள் திருப்ப வேண்டாம், நான் சொல்றத கேளுங்க. தயவு என்ற வார்த்தை பைபிளில் இருந்த அனைத்து சூப்பரான ஆட்களுடைய வாழ்க்கையில் அந்த வார்த்தை வரும். கர்த்தருடைய தயவு தான். அந்த தயவு வந்து என்ன ஆகும் தெரியுமாம்மா? 10 பேர் வந்து குவாலிஃபைடாக இருப்பாங்க, ஆனால் உனக்கு தான் சீட்டு கிடைக்கும் வேலை. நீ பயந்துட்டு போ. எல்லோரும் பயங்கரமாக இருக்கிறாங்க பிரதர், அவங்கெல்லாம் பயங்கரமாக டைகெலாம் போட்டு வந்துக்கிறாங்க, கோட்டு போட்டுக்கிறாங்க, நான் போய் நின்றேன், ஆனால் எனக்கு தான் வேலை கொடுத்தாங்க. அதுக்கு பேர் தான் காரணியம். இன்னும் நல்லா சொல்கிறேன் கேளுங்க, கேர்ள்ஸ் எல்லாம் கேட்டுங்க. எஸ்தர் ராணி ஆக போல அந்த ராஜாவுக்கு வந்து பொண்ணு பார்க்குறாங்க, வஸ்தின்னு ஒருத்தரை பேக்கப் பண்ணிட்டாங்க. அப்போ புது இந்த பொண் ஒரு மனைவி பிடிக்கணுன்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, இன்டர்வியூ நடக்குது. சும்மா சொல்கிறேன் என் ஸ்டைலில், இன்டர்வியூ. 200 பேர் வராங்க ராஜாவுக்கு. எங்க எல்லா தேசத்துலேருந்து வருவாங்களா ராணி ஆகிறதுக்கு? ராணினா என்ன மாதிரி ஆளுங்க வருவாங்க? எல்லாமே அழகாக இருக்கணும். அதுவும் 2 வருஷம் ட்ரைனிங்கு, மேக்கப்பு, க்ரீமு, அது பாலிஷு, டிங்கரிங் எல்லாம் பண்ணுவாங்க. 2 இயர்ஸ் பண்ணி 200 பேர். இப்போ 199 கெழுவிங்க, ஒரு குமரி மட்டும் எஸ்தர் வந்தான்னு சொன்னால் புரியுது எனக்கு. என்னப்பா, ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். 200மே வந்து ரொம்ப அழகு, எத்தை பார்க்கறதுனே தெரியாமல் கழுத்தே பாவம் அந்த மனுஷனுக்கு பாவம். இது சூப்பர், இது சூப்பர், இது எத்தனை கல்யாணம், எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, எதுன்னு தெரியலையேன்னு அப்படி இருக்க போல வசனம் சொல்லுது. அந்த ராஜாவுடைய கண்ணு ஆண்டர் தயவு எஸ்தர் கொடுத்தனால இந்த பொண்ணு மேலேயே மாட்டிக்கிச்சான் கண்ணு. எப்படி எப்படி என் ஸ்டைல் என்னது? அவர் கண் எங்கே போய் மாட்டிக்கிச்சான்? எஸ்தர் மேலே தான். எனக்கு அந்த அம்மா தான் வேணும். முடிஞ்சிச்சு, மிச்சவங்களாம் வீட்டுக்கு அனுப்பு. இதுக்கு பேர் தயவு. அம்மா, எத்தனை பேருக்கு உங்கள் வாழ்க்கையில்
படுமோசமான சூழ்நிலையிலிருந்து நீங்க உயரணும்னு அது சுலபமான காரியம். என்ன தெரியுமா? ரூத் 2:2 பாருங்க, என்ன வசனம்? இப்ப எதுக்கு எழுதிங்கன்னு சொன்னேன் தெரியுதா? இவ்வளவு வசனம் தலையில் நிக்காது, எல்லாம் தெரிஞ்ச வசனம் தான், ஆனா எழுதிக்கிட்டீங்கன்னா நீங்க கொஞ்சம் ஞாபகம் பண்ணிக்கலாம். ரூத் 2:2. மோவாபிய ஸ்திரீயான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கிக் கொண்டு வருகிறேன் என்றாள். தங்கச்சி எல்லாரும் பாருங்க, என்னம்மா ஒருத்தருடைய வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டம் வரக்கூடாதுங்க யாருக்கும். சி, இன்றைக்கி அமெரிக்காவுக்கு போகிறாங்க, இங்கிலாந்துக்கு போகிறாங்க, போகிறாங்க எங்கேயோ போகிறாங்க, எதுக்குன்னா அங்கே போய் நல்ல ஒரு நாள் வாழ்த்து சம்பாரிச்சுட்டு இங்கே வந்து வீடு கட்டலாம், அப்பா அம்மாக்கெல்லாம் நல்லா செய்யணும், தங்கச்சியை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும், நல்ல எண்ணத்தோடு போகிறோம். அது மாதிரி தான் இவங்க போகிறாங்க. போன இடத்துல என்னாச்சு? அங்கே ஊருக்கு போனால் பஞ்சம் வந்துச்சு. பஞ்சம் வந்தால் பரவாயில்ல, புருஷன் செத்து போயிட்டான், யங் விடோவா மாதிரி. மாமியாரை வேற பார்க்குறதுக்கு ஒரு வேலை. திருப்பி மாமியார் ஊருக்கு வராங்க, எவ்வளோ வெக்கம். என்ன சொல்லியிருப்பாங்க? பெருசாக போனுங்களே, என்ன ஆச்சு அப்படின்வான் ஒருத்தன் கண்டிப்பாக இருப்பான். கிண்டல் பண்ணுறதுக்கெல்லாம் ஆளுங்க இருப்பாங்க. ஆனால் இந்த அம்மாவுடைய வாழ்க்கை, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த ஞானம் இங்கே வரணும். அவங்க மாமியார்கிட்ட சொல்லுது, அம்மா நல்லா கேளுங்க, உங்கள் வாழ்க்கையில் எல்லா கதவும் மூடிச்சுமா, அண்ணே எங்கள் அப்பா மட்டும் இருந்தார்னா ஏதாவது செஞ்சிருப்பாருன்னு அழுகலாம். அழாத. When all doors are closed, look for a window, குட்டி விண்டோ இருக்கட்டும், of God's favor. கடவுளுடைய தயவு என்ற ஒரு இன்னொரு விண்டோ இருக்கும். உனக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை, கணவன் விட்டுட்டு போயிட்டான், அவன் விட்டுட்டு போயிட்டான், அதெல்லாம் போட்டும், உனக்கு நல்லா நடக்கும் வாழ்க்கை, உடஞ்சி போகாத. அந்த அம்மாவுக்கு எல்லாம் உடஞ்சி போன சூழ்நிலை ஒரு வார்த்தை சொல்லுது, இதுதான் உன்னுடைய பாஷையாக இருக்கணும். ஆண்டி, ஐயா, உங்கள் பாஷை எப்படி இருக்கணும்? என்ன பாஷை போடுங்க ஐயா. அந்த மாமியார்ட்ட என்ன சொல்லுது? நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்கும், யாருன்னு தெரியல, மிஸ்டர் ஏ, மிஸ்டர் பி, சி, ஒன்றும் தெரியல. ஆனால் சொல்லுது, யாருடைய கண்ணிலும் எனக்கு தயவு கிடைக்குமோ நான் போகிறேன்னு போகுது. வாசிங்க ஒரு வாட்டி, ஒன்றும் புரியல. நான் ஏதோ இந்த ஆள் என்னடா வினோதமாக பேசுகிறான்னு எல்லாம்னு யோசிக்கிறாங்க அம்மா. பாருங்க இன்னும் ஒரு வாட்டி. மோவாபியராக ஸ்திரீயான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றாள். சரி, அதற்கு அவங்க பாட்டி என்ன சொல்லிச்சு? பாவம், என்ன சொல்ல முடியும்? முதல்ல போன்னு சொல்லிச்சு, அவ்வளோதான். ஏதாவது சாப்பாடு வந்தால் போதும், இல்லாட்டா எனக்கு சுகர் ஏறி செத்து போயிடக்கூடாது, போய் எதாவது பண்ணிட்டு வான்னு சொல்லுவோம். அதுதான் சொல்லி போய் நான் இந்த அம்மா என்ன சொல்றது, ரூத்து இப்போ என்ன செய்ய போதான், போய் வயலில் போய் என்ன வேலை செய்ய போது? கதிர்களை பொறுக்க போறேன். இல்லப்பா, நீ என்னத்த கதிர் என்ன செய்ய போகுது? பொறுக்க போகுது சொல்லுங்களேன். பொறுக்க போகுது, அது ஒன்றும் கெட்ட வார்த்தை கிடையாது, பைபிள் தான். பொறுக்க போச்சு. இப்போ தயவுன்றது என்ன தெரியுமா? நல்லா கேட்டுங்க, எல்லாரும் கேளுங்க. இது போனது கதிர் பொறுக்க போச்சு, ஆனால் ஓனரை பொறுக்கி பாக்கெட்ல போட்டுக்குச்சு. இது தயவா, இது என்ன சொல்றது சொல்லுங்க சார். அம்மா சொல்லுங்க, என்ன ஐயா சொல்லுங்க, சூப்பர்ல கடவுள் பாருங்கம்மா. கடைசியில் என்னாச்சு? ஏசப்பாவுடைய ஜீனியாலஜியில் அந்த அம்மா வந்துருச்சுங்க, தாவிதுக்கு பாட்டியா மாதிரி ஏசுக்கு. உன் வாழ்க்கையில் அண்ணன் உடஞ்சி போயிட்டானே, எல்லாரும் என்னை கைவிட்டாங்க, யாரும் உன்னை கைவிடல. முக்கியமாக கை விட்டாருன்னா, கடவுள் விட்டாருனா தான் உனக்கு ஃபினிஷ்டு. கடவுள் கூட இருக்கிற வரைக்கும் எல்லாரும் கண் முன்னாலும் உன்னை உயர்த்துவார் கண்டிப்பாங்க, அப்போதான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ரகசியம் என்ன? சாமியாராக இருக்கிறது இல்லை, நல்லா கேட்டுக்கோ. பைபிளை சரியாக வாசிக்காம யாரோ விடுற டுமியில் கேட்டுட்டு நீங்களும் பேசிட்டு கூடாது. பைபிள் எடுத்து படிக்கணும். காலையில் சீக்கிரமாக எழும்பி ஆண்டுகிட்ட உட்காருங்க. கொஞ்சம் வசனம் படித்தாலும் பரவாயில்ல, அதை செமிச்சு தலைவுள்ள ஏற்றி, வயிற்றுள்ள ஏற்றி, இருதயத்தில் ஏற்றி மாம்சமாக மாறணும். நான் ஒன்று கேட்குறேன், இன்றைக்கி எல்லோரும் ஃபாஸ்டிங் ப்ரேயர் வந்துக்கிறோம், ஆனால் நம்ம ஆண்டரோட ஒரு உறவு, அவர் தாங்க டீச்சரு, பரிசுத்தாவியானட்டு உட்காந்துடணும். கொஞ்ச நேரம் டங்ஸில் பேசணும், அதை விட்டுடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச தமிழில் பேசணும். அதுக்கப்புறம் பைபிள் வாசிக்கணும்.
அதுக்கப்புறம் என்னத்தையா போட்டு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணோம். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா டைம் போகிறதே தெரியாது, ஆனால் அர்த்தமாக இருக்கும். மூட நம்பிக்கையில் அது கரெக்டாக இருக்கும் நம்ம ஜெபம். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ எதிர்பாராத ஒரு உயர்வு உன் வாழ்க்கையில் வரும். ரகசியம் என்ன? ஆண்டவர் தயவு. அந்த தயவு எதனால் வருது? ஆண்டவருடைய நீதியை நீ பெற்றுக்கொண்டனால. பிடிச்சிக்கிச்சா அப்போ பாயிண்ட்டு? இவ்வளோ நாள் நீ நீதியே இல்லை, நீ நீதிமான் மாதிரி சுற்றிட்டு இருக்கிற, உன்னை பிடிச்சா உன்னை மாதிரி யாரும் இல்லை உலகத்தில்ன்னு பெருமை உள்ளவனாக இருந்துக்கிற, பெருமை உள்ளவனுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். உன்னை வாழ விட மாட்டார், உன்னை உயிர் எடுத்துருவார். என்னடா இப்படி பேசுகிற, நான் ஒன்று உனக்கும் எனக்கு நான் கஷ்டம் இல்லை, பைபிள் இருக்குது. அவன் வாழ்க்கையில் அவனுக்கு எதிரி யாராக மாறுவாராம் பெருமையாக இருக்கிறவனுக்கு சொல்லுங்கள். கர்த்தர் எதிரியாக மாறிட்ட பிறகு அந்த மனுஷனுக்குடைய கதி என்னங்க ஆகும்? லாரி வந்து இடிச்சா கூட அவன் தப்பிச்சுக்குவான், ஆனால் ஆண்டர்கிட்ட போய் இடி வாங்கினானா என்ன ஆகும்? நல்லா கேளுங்க, எதிரியாக மாறிட்டு வரான் யாரு? ஆ, காணிக்கை கொடுக்குறீங்களா? எதிரியாக மாறிட்டு வரான். காணி கொடுத்தவொடனே மாறிட மாடல்ல, உன்கிட்ட பெருமை இருக்குது. கிறிஸ்டியன் இருந்துக்கிட்டு பெருமை, மன்னிக்க முடியாத குணம். நான் உங்களை திட்டல, ஆனால் நம்ம திருத்திக்கிட்டால் நம்ம லைஃப் எவ்வளோ நல்லா மாறிடும்ல. நீ நல்லா ஆகிடுவேன் நல்லா ஆகிடுவேன் சாமியார் மாதிரி ஆட்டுறது இல்லை, இதுதான் உண்மை. பெருமை உள்ளவனுக்கு சார், உங்களுக்கு நீங்களே தூக்கு கயிறு போட்டு சாகுற மாதிரி கதை சார், பெருமையாக இருந்தால் போதும். அப்படி ஆக்குறதுக்கு கூட இருக்கவங்க தூண்டி விடுவாங்க. நீ பைபிளை வசனம் பண்ணி இல்லைங்க, ஆண்டவர் எல்லாம் பெறுவதுக்கு தகுதி இல்லை, அவர் அன்றைக்கி அம்மனமாக அவர் அடிபட்டு உதப்பட்டு எனக்காக நின்றாருங்க, எல்லாம் அவர் தாங்க, நான் ஒன்றும் இல்லை. ஆனால் அவர் என்ன சொல்கிறார், நீ ஒன்றும் இல்லைல்ல, நீ பெரிய என் பிள்ளை, நீ வேலைக்காரன் கிடையாது இப்போ என் பிள்ளை அப்படின்ற அந்த இருதயம் நல்ல இருதயம் இருக்க போல் உனக்கு உயர்த்துறார். உயர்த்த போல் என்ன ஆகுது தெரியுமா? இப்போ நான் சொன்னதில் வந்துடாது, நல்லா திருப்பி சொல்கிறேன். ஆண்டவருடைய தயவு இருக்குது, நீதி இருக்குதுன்னு சொல்லிட்டனால எல்லாம் நடக்காது. நல்லா கேட்குறேன், இப்போ இதை சொல்கிறது நல்லா எடுத்துங்க. ஆண்டவர் ஒருத்தர் மேலே தயவு வைக்கிறாருல்ல, ஒருத்தருக்கு உயர்வு கொடுக்குறாருல்ல, கோடி கோடியாக பணம் கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டாரு உன்னை தூக்கணும்னா, அந்த ஆளுக்கு ரெண்டு கால் இருக்கணும். அந்த ஆளுக்கு என்ன இருக்கணும்? ரெண்டு கால் கண்டிப்பாக இருக்கணும். என்ன கால் தருமா? ஒன்று கேரக்டரு, இன்னொன்று பியூரிட்டி. இது நிறையா பேர் ஒத்துக்கலன்னா நான் ஒன்றும் சொல்ல முடியாது. சுத்தமுள்ளவனாக இருக்கணும், நல்ல குணம் இருக்கணும், கேரக்டர். நீங்கள் பாருங்கள், யோசேப்புக்கு ஆண்டர் தயவு கொடுத்து அவனை உயர்த்தினார், அவனுக்கு கேரக்டர் இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சா இல்லையா? யோபுக்கு ரெண்டு மடங்காக கொடுத்தாரு, அவருக்கு கேரக்டர் இருந்துச்சா இல்லையா? என்னை சாவடிச்சாலும் நான் ஆண்டருக்கு உண்மையாக இருப்பேன்றார். மனைவி சொல்லுது, நீ தூக்கு போட்டு செத்துப்படான்ற மாதிரி சொல்லுது, நீ செத்துடு இல்லைம்மா எவ்வளோ நன்மை செஞ்சுக்கிற, எவ்வளோ இருதயம் சுத்தமாகுது. எஸ்தருக்கு பாருங்க, கேரக்டர் இருக்குதா? கேரக்டர் இருக்குது. எல்லாருக்கும் பாருங்கம்மா, தானியல் அந்த அதிகாரி கண்ணில் தயவு கிடைக்குது. கேரக்டர் இருக்குதா? கேரக்டர் இருக்குதா? இப்போ உனக்கு கேரக்டர் இருக்குதா? எனக்கு வேணும் ஆண்டவர். இப்போ அந்த கேரக்டர் வந்து இப்போ எல்லாரும் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுவோம், கேரக்டர்ன்றது வந்து உனக்கு உள்ளே வரும், வரவே வராது. எங்கேயா போய் தலையை கொடுத்துட போகிறீங்க, எவனா தலையை தட்டி இருக்கிற முடியும் போய்டும் உனக்கு. உனக்கு டப டப டபன்னு அடித்தா கேரக்டர் வராது. இட்ஸ் அ சீட், இட்ஸ் அ ஃப்ரூட், இட்ஸ் அ ட்ரீ வித் த ரூட் அண்ட் த ஃப்ரூட் மஸ்ட் ஷோ. கேரக்டர்ன்றது நான் கவனம் பண்ண போகிறேன் என்னுடைய வாழ்க்கையில். இன்றைக்கி யோபுலாம் படிச்சிருந்தேன், வசனம் சொல்லுது இவைகளெல்லாம் ஆச்சு ஆனாலும் யோபு வாயில் வசனம் பார்த்துங்களா, எதுவும் யோபு 2:10 பாருங்க, இதுதான் கேரக்டரு. எல்லாம் விபச்சாரம் தண்ணி அடிக்கிறது நினச்சிக்கிறோம், அதுவும் கண்டிப்பாக இது இதுலேருந்தே தொடங்கிட்டோன்னா நம்ம லைஃப் நல்லாயிருக்கும். உன் வாய் வார்த்தையில் சில சமயம் யோபு 1:22 இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. அப்படியே யோபு 2:10 அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. அந்த அம்மாவை கூட பாரு, பைத்தியக்காரின்னு சொல்லல,
என்ன டெக்னிக்காக பேசிக்கிறார் பாருங்க, அந்த கஷ்டத்தில் திட்டல பாருங்க, எப்படி திருப்பி வாசிங்க, அந்த அம்மாட்ட எப்படி பேசுறாரு பாருங்க, நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிறாய், பைத்தியக்காரி பேசுற மாதிரி தான் நீ பேசுற, நீ பைத்தியக்காரி கிடையாது. எப்படி எப்படி பாருங்களேங்க, அது அதுல கூட யூ சி நோ ஹவு நோ ஒருத்தன் கஷ்டத்துல இருக்கப்போ நமக்கு எரிச்சல் வந்துடும், டென்ஷன். பத்து நாள் ஃபாஸ்டிங் இருக்குதுங்க, சாப்பாடு சரியில்லாமல் வந்து வச்சாங்கன்னா கண்டிப்பாக அந்த தெய்வீக மனுஷனுக்கு கோவம் வந்துடும், ஏன் அது இப்படி அப்படின்றோம். ஆனால் அந்த ஆள் பாருங்கள், அவ்வளோ வாயில் இன்றைக்கி பாருங்கம்மா, நான் சொல்கிறது வந்து நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி எவ்வளோ தூரத்துக்கு நம்ம வச்சுட்டா நம்ம ஆண்டு என்ன சொல்கிறாரு, நம்மளை பயங்கரமாக ஆசீர்வதிப்பார். ஏன்னா கேரக்டர், மற்றவங்களை பற்றி பேசுகிறோமா, மற்றவங்களை பற்றி குறை பேசுகிறோமா, அவதூறு பேசுகிறோமா, கோவம் வருதா, உங்கள் புருஷனுடைய தங்கச்சி உங்களை அசட்டை பண்ணிடுச்சு, வேண்டாத பேசிச்சு, மாமியார் பேசிச்சு, உடனே அங்கே பேச முடியாது, இங்கே ஹஸ்பண்ட்டை எடுத்து விடுவோங்க, அருவாள் எல்லாத்தையும் எடுத்து பேசுனா பேசிட்டோம் போட, ரெண்டு காதுக்குது எரும மாட்டு தோல், இன்னைக்கு கிறிஸ்மஸ்க்கு வாங்கிக்கோங்க ட்ரெஸ்ஸு, எரும மாட்டு தோல் போட்டுக்கணும், பேசுனா பேசிட்டோம் போ, அசைக்கப்படுவதில்லை, எரிச்சல் வரக்கூடாது. நமக்கு எரிச்சல் வந்துட்டால் தானே பேசிடும், தாட்டில் தானே வருது, அப்புறம் வாய் பேசுது, அப்புறம் ஆக்ஷன் பேசுது, அப்புறம் ஃபோன் எடுத்து ஏய்னு திட்டிடும், அப்புறம் வந்து ஃபாஸ்டிங் போய் ஆண்டவர் இயேசுவே மன்னிங்கப்பா, பரவாயில்ல அதாச்சும் செய்கிறோமே, இப்போ நம்ம வேறு லெவல் போகணும். என்ன வேற, டூ திங்ஸ் காட் சீஸ் பிஃபோர் காட் கேன் ட்ரஸ்ட் யூ. என்ன சொன்னேன், உன்னை நம்பிக்கை உள்ள ஒரு மனுஷனாக மனுஷியாக பார்க்கணுன்னா நம்மகிட்ட என்ன இருக்கணும்னு பார்க்குறாரு, கேரக்டர். கேரக்டர்னு சொல்லிட்டேன், கேரக்டர் அடியில் நிறையா வரும், நீங்கள் அது உங்களுக்கு தெரியும், நீங்கள் தான் பெரிய டீச்சருங்க, நான் தொடக்கத்தில் சொல்கிறேன், கேரக்டர், பியூரிட்டி. யங் பீப்புள் நல்லா கேளுங்க, கிருபை இருக்குதுன்ட்டு நம்ம இஷ்டத்துக்கு வாழ முடியாது. இப்போ இது இப்போ இது வரப்போலே உங்களுக்கு புரிஞ்சிச்சு, கிருபை இருக்குது, ஆனால் எவன் எப்படி பிரசங்கம் பண்ணாலும் நம்ம என்ன சொல்லணும், எனக்கு கேரக்டர் வேணும் ஆண்டவர், எனக்கு சுத்த இருதயம் வேணும். சுத்தம் இல்லை இருதயம் பாக்கியவான்கள், அவங்க யாரை பார்ப்பாங்க, பேயை பார்ப்பாங்களா, ஆ தரிசிப்பாங்கன்னு நான் அவரோட கனெக்ட் ஆவாங்க. இன்னைக்கு இன்னும் உங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார், யாரை தேடுறாராம், ஆவிலையும் உண்மை. இன்னைக்கு அம்மா நான் பேசுகிறேன், நீங்கள் வாயில் பேசி ஊரை ஏமாத்திடலாம், உங்கள் பாஸ்ட் ஏமாத்திடலாம், எல்லாரையும் ஏமாத்திடலாம், ஆனால் ஆண்டவர் எதை பார்க்குறாரு, இருதயத்தை பார்க்குறாரு. ஸோ இருதயமும் வாயும் ஒன்றா இருக்கணும், இருதயம் ஒன்று சொல்லுது, வாய் ஒன்று சொல்லுதுன்னா ஒன்ற மாதிரி பொய்யும் உலகத்தில் இல்லை. தேர்ஸ் நோ ட்ரூத் இன் தி இன்வெர்ட் பார்ட் சார். நிறைய பேர் ஊழியத்தில் கூட அப்படி தான் இருப்பாங்க, பார்த்துருப்பாங்கல்ல, பயங்கரமாக பேசுவாங்க, அல்வாவாக பேசுவாங்க, வாய்க்கிலேயே பேசுவாங்க, ஆனால் தெரியும் நமக்கும் உண்மை இல்லைன்னு, அவங்க நிலைமை என்ன ஆகும். ஆனால் உண்மை பேசுகிறனா கெட்டவன், ஆனால் நான் பேசுனேன்னா இல்லைங்க வர முடியாதுங்க சாரிங்க. இப்போ ஒருத்தர் கூப்பிட்றாரு, ஐயா நீங்கள் கிறிஸ்மஸ் அன்றைக்கி வந்து நியூ இயர் அன்றைக்கி வர முடியுமா, இல்லை நான் வர முடியாது சார், நான் எங்கள் வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணுவேன். ஒன்று அவருக்கு கோவம் வந்துடுச்சு, உனக்கு ஏண்டா கோவம் வரணும், நான் வரேன் வரலேருந்து ஏன் இது, உனக்கு வரணும்னு எனக்கு தலையெழுத்தா, நீ கூப்பிட்டா இப்போ பிரதர் கூப்பிட்டா நான் வந்துடுறேன், ஒரு அன்பு, வர முடியாதுன்னா வர முடியாது சொல்லுவேன், ஆனால் இல்லை பிரதர் நான் ஜெபம் பண்ணி பார்க்குறேன் பிரதர், கத்தர் என்ன சொல்கிறாரோ அப்படின்ட்டு மூணு மாதம் சொல்லிட்டு மீட்டிங்கே முடிஞ்சிடும். லெட் யூ எஸ் பி எஸ் நோ பி நோ, பைபிள் என்ன சொல்லுது, எஸ் எஸ் நோ நோ, அதில் தப்பு கிடையாது, கத்தி மாறிக்கணும், வெட்டு ஒன்று நல்லா சந்தோஷமாக அன்பாக சொல்லிடணும். ஆனால் பொய் வந்துச்சுன்னா என்னாகும், நீங்கள் வந்து ரொம்ப சாமர்த்தியம் நினச்சிக்குவோங்க, பொய் பேசுவங்க, யூ திங்க் ஜூமோ யூடியூப்போ ஆன்லைனில் பார்க்குறீங்களேன், பொய் பேசுகிற ஆளா நீ கேட்டுக்கோ ஒன்று, நீ பொய் பேசுகிற ஆள், ஃபஸ்ட்டு நீ ஒரு கவர்டு, நீ ஒரு கோலையாக இருந்தால் பொய் பேசுவேன், தைரியம் இல்லாதவங்க வெக்கம் இருக்கிறவங்க போய் பேசுவாங்க, சார் வெக்கமாக இருந்துச்சு ஆனாலும் போய் பேசிட்டேன், பயமாக இருந்துச்சு போய் பேசிட்டேன், பொய்க்காரன் பரலோகத்துக்கே போக முடியாதுன்னு எழுதி வச்சுக்கிறார். நான் சொல்ல இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் பொய் இருக்குதா, அது சும்மா பிரதர் அது என்ன ஆகுது, உன் கேரக்டர் மாறுது, பொய் பேசுகிறவனை நம்பவே நம்ப முடியாது, பொய் பேசுகிறவன் டேஞ்சர். ஆனால் ஒருத்தன் உண்மை சொல்லிடுவான் சார், அவன் தான் நமக்கு தேவை, நம்ம டீமில் யார் இருக்கணும், உண்மை பேசுகிற ஆளுங்களை தான் உங்கள் டீமில் இருக்கணும். பணக்காரனாக இருப்பான், அவன் டெக்னிக்கலாக போய் பேசுவான், அவன் ஒரு சாபம் பிடிச்சவன், அவன் காரு பத்து வச்சுருக்கட்டும் ஆனால் அவன் சாபம் பிடிச்சவன். நான் உண்மையாக சொல்கிறேன் பாருங்க,
நீ சபிக்கப்பட்டவன், ஏன்னா உன் பொய்ய நச்ச, நீ ஃப்ராடு, வரவே வரமாட்டேன், எல்லாம் தில்லுமுள்ளு வேலை செய்கிறல, உன்னை எந்த லிஸ்ட்டில் இருக்கிற, வெளிச்சத்தில் இல்லை, நீ நரகத்துக்கு போகிறவரும் இருளில் தான் இருக்கிற. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம கேட்குறோம், ஆனால் நம்ம வாழ்க்கையில் நான் பொய் பேச மாட்டேன். என்னத்துக்கு வீணாக பொய் பேசணும், பயத்தினால வெக்கத்தினால இல்லை. இதுதான் சார் முடியும், இது முடியாது சார், இஷ்டம்னா எடுத்துங்க, இஷ்டம்னா இல்லை பரவாயில்ல. இல்லை சார் அப்போனா பிஸ்னஸ் செய்ய முடியாது, செய் பிஸ்னஸ்ஸு, பிஸ்னஸ் செஞ்சு அங்கே போய் சேரு. ஏன்னா உண்மை இல்லை, நான் சொல்கிறது கரெக்டாக வாங்காங்க. ஏங்க உங்களுக்கு உண்மை பேசுகிறவங்க இஷ்டப்படுவீங்களா, இல்லை உங்களுக்கு அல்வா மாதிரி பேசிட்டு நழுவிட்டு போகிறவங்க இஷ்டப்படுவீங்களா, சொல்லுங்கள். நீங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு மனுஷனை சொல்கிறாரு, யாரை சொல்கிறாரு, மரத்தடியில் ஒருத்தரை பார்த்து சொல்கிறாரு, கபடம் நத்தானியில் பார்த்தானே சொல்கிறாரு, ஆ மேன் விதவுட் கைல், உங்களை பார்த்து என்னை பார்த்து ஆண்டர் சொல்லணும் இந்த பாவம். ஆனால் ஜனங்க சொல்லலாம், அது ரொம்ப பழம் சார், அது ரொம்ப பிழைக்க தெரியாது சார், ஏன்னா உண்மை பேசுகிறனால. ஆனால் ஆண்டர் கண்ணில் நான் என்ன பண்ணணும், ஐ மஸ்ட் பி அப்ரூவ்ட். இட்ஸ் நாட் அபவுட் வாட் யூ கிவ், யுவர் மணி யூ கிவ், அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன்னு ஒன்றே ஏமாற்றிட்டு இருக்காதுங்க. ஆண்டர் சொல்கிறார் கேரக்டர் பியூர் ஹார்ட், அது ஆண்டர் செய்ய முடியாது, நம்ம தான் செஞ்சுக்கணும். கரெக்டாக சொல்லுங்கள், நம்ம தானே திருத்திக்க முடியும். இன்றைக்கி நம்ம லைஃப்பில் பெரிய காரியங்கள் ஆண்டர் செய்ய போகிறாரு. எனக்கு இன்னும் ரெண்டு பாயிண்ட் இருக்குது, நான் இதோடு நிறுத்திக்கிறேன், அப்படியே ஜோம் பண்ணி முடிச்சிடலாம். கண்ணில் மூடுவோமா, உங்களுக்கு நான் ஹீலிங்க்கெல்லாம் ப்ரே பண்ணி சில காரியம் காமிக்கணும்னு யோசித்தேன். இன்னொரு நாள் வரேன், டைம் ஆயிடுச்சு சார், இன்னும் அஞ்சு நிமிஷம், அஞ்சு நிமிஷம் எடுத்துக்கலாமாம்மா. நான் இது வரைக்கும் காமிச்ச பைபிள் வசனம் டீச்சிங் கரெக்டாக இருக்கா, யூஸ்ஃபுல்லாக இருக்கா? ஆமாம். என்னுடைய டிவி ப்ரோக்ராம் வந்து நம்பிக்கை டிவியில் ஞாயிற்றுக்கிழமை 10:30 வருவேன், 20 நிமிஷமோ 25 நிமிஷம்தான் பாருங்கள். அது மட்டும் இல்லை, வாரம் வாரம் எங்கள் வாட்ஸ்அப்பில் வச்சு எல்லாருக்கும் என்னுடைய 20 நிமிஷம் மெசேஜ் அனுப்புகிறேன். அது எதுக்கு அனுப்புகிறேன்னா, நீங்கள் பலன் அடைகிறது மட்டும் இல்லை, நீங்கள் இன்னொருத்தட்ட பேசணும். நீங்கள் நோட்ஸ் எடுத்தவங்க, சிஸ்டர் நோட்ஸ் எடுத்துங்களே, நீங்கள் இன்னொருத்தட்ட ஈஸியாக பேசிடலாம்ல, ஐ லைக் தட், அவ்வளோதான் அவ்வளோதான். 100 கணக்கான ஐசக் ஜோஸ் எழுப்பணும், அதுக்காக தான் நான் செய்கிறேன். அப்படி விருப்பம்னா கீழே வந்து ஸ்டால் ஒன்று இருக்குது, டிஷர்ட்ஸு, பைபிள், என் மனைவி ஒரு சூப்பரான புக் எழுதியிருக்காங்க இங்கிலீஷில், அதை பாருங்கள், ரொம்ப வேல்யூபிள் புக்கு, வெரி நைஸ் புக்கு. ப்ளஸ் உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் வரணுன்னா நீங்களும் தெரியப்படுத்தலாம். அது எப்படி தெரில, பாஸ்டர் டேவிட் சொல்கிறேன், மேபி அங்கே இதில் போடுவாங்க, இதாக பண்ணுவாங்க. கடைசியாக எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு ஒரே ஒரு இதுக்கு நான் போகிறேன். நம்ம லைஃப்பில் வந்து ரெஸ்டோரேஷன் ஆஃப் ஹெல்த், நம்ம எல்லாருக்கும் சில சமயம் கஷ்டங்கள் வரும், அதெல்லாம் மீட்டு போகிறதுக்கு என்ன தெரியுமா, ஆண்டவர் ஒரு ரேன்சம். ரேன்சம்னா டேவிட் பாஸ்டர் சிஸ்டர் சொல்லுங்க, ரேன்சம் என்ன தமிழ்ல, ரேன்சம் விலைக்கிரயமா, பரிகாரம், விலைக்கிரயம், மீட்கும் பொருள், மீட்கும் பொருள், அவர் தான் கரெக்ட், கரெக்ட் கரெக்ட், அதெல்லாம் நான் பார்த்தேன் எங்கேயோ பைபிள் எழுதிக்குது, கரெக்டாக சொல்லிட்டாரு, மீட்கும் பொருள். என்ன பிரதர் பக்கத்தில் கேட்டு எழுதிட்டீங்களா? மாஸ்டர் டேவிட்ட போய் ஒரு பெர்மிஷன் கேட்டேன், இப்போ யாருக்கெல்லாம் நம்ம என்னுடைய வாட்ஸ்அப் வரணும் பிரதர் அப்படின்னா ஒரு கார்டு கொடுப்போம், கொடுக்கலாமான்னு கேட்டுக்கிட்டேன். ஏன்னா சில அங்கங்கே சில ரூல் இருக்கும், ஸோ அவங்க கண்டிப்பாக கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன், கொடுக்குறேன், முடிச்சுட்டு தான். ஆ ஸோ இப்போது ரேன்சம், நான் ஒரு எவேஞ்சலிஸ்ட்டு, உங்களுக்கு தெரியணும், நான் எவேஞ்சலிஸ்ட், எனக்கு சர்ச்சு கிடையாது, நான் 38 ஆண்டுகளாக இவர் எவேஞ்சலிஸ்ட்டாகவே இருக்கிறேன், கடவுளை நம்பி இருக்கிறேன், கடவுள் எனக்கு சாப்பாடு கொடுத்துட்டுருக்கிறாரு, எனக்கு நல்லா இருக்கிறேன், ஆண்டவரை சேவிக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன், யார்ட்டையும் பொய் பித்தாளட்டம் பேசிலாம் காசுலாம் வாங்கிறது இல்லை. இன்றைக்கி அமெரிக்காவுக்கு போய் பிரசங்கம் பண்ணிட்டு ஒரு மனுஷன் சொல்கிறான், 16 வருஷம் நான் இந்த ஊரில் இருக்கிறேன், நீ ஒரு மனுஷன் தான் இந்த காசு மேட்டரை பேசாத ஒரே ஆள் நான் என் வாழ்க்கையில் பார்த்துருக்கேன். எனக்கு காசு அவர் தருவார் சார்,
காக்கா தான் சொல்லிட்டேன், காக்கா போ அப்படின்னா வரும் காசு. எனக்கு சம்பளமும் கிடையாது எங்கள் ஊழியத்தில், ஆனால் நான் நல்லா இருக்கிறேன். என்னோட ஒரு 8 பேர் முழு ஊழியத்தில் இருக்கிறாங்க, ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சிட்ருக்குறோம். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, உங்கள் வாழ்க்கையிலையும் போஷிக்கிற தேவன் அவர். சுற்றி சூழ்நிலை செய்கிற ஆளுங்களை பார்த்து நம்ம செய்வாங்க. உனக்கு ஆண்டர் என்ன சொல்கிறார் பார், ஆண்டர் நம்புங்க, உங்களை ஆண்டவர் எல்லாம் போஷிப்பார். இன்றைக்கி நம்ம ஹெல்த்துக்கு கூட என்ன சொல்கிறது, ஒரு பியூட்டிஃபுல் வசனம், யோபு 33:25-26 இதோட முடிச்சுக்க போகிறேன். ஒரு பாயிண்ட் சும்மா நான் சொல்லிவிடுவேன், ஆனால் டைம் ஆயிடுச்சு. எடுத்துட்டுங்களா, வாசிக்கலாமா? அப்பொழுது அவன் மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும் ஆரோக்கியம் அடையும் அப்படின்னு நிறுத்துங்க. ஒருத்தர் மாம்சம் எப்படி ஆகுமா, வாலிப மாதிரி இல்லையா? நல்ல பாயிண்ட் பாருங்க, வாலிபத்தை இருந்ததை காட்டிலும் ஆரோக்கியம் அடையும். அடையுமா? அடிச்சு அப்புறம் என்ன ஆகும்? தன் வாழ வயது நாட்களுக்கு திரும்புவான். இது இது எப்படின்னு நீங்க போய் அந்த சாப்டரை படிக்கணும். சாப்டர்ல படிச்சா 1000 ஒருவன் சினிமா எத்தனை பேர் கேட்டிருக்குங்க, எல்லாம் எல்டெல்லாம் இருக்காங்க, 1000 கேட்டுக்கிறீங்களாம்மா? ரைட். அந்த பேர் எங்கேருந்து வந்திருக்கோம் தெருமா? அந்த வசனம் கொஞ்சம் முன்னால போனுங்கன்னா, மெசஞ்சர், if there is not a messenger. 23 வாசிக்குவாங்க பாரு, கேளுங்க. 1000 ஒருவராகிய சாமாசி பண்ணுகிற தூதனானவர் மனுஷனுக்கு தம்முடைய நிதானத்தை அறிவிக்கும் படிக்கு அவனுக்கு அனுசாரியா இருந்தாரே ஆகில். 1000 ஒருவன் வரணும், வந்து இதை சொல்லணுமா? அதுலதான் நானு எனக்கே பெருமையா சொல்லிக்கிறேன், தேங்க்யூ லார்ட். 1000 ஒருவன் உனக்கு வேணும், உன்னுடைய நீதியை வெளிப்படுத்துறதுக்கு. அதுதான் வாசிங்க, அப்படியே வாசிங்க சிஸ்டர். அவர் அவனுக்கு இறங்கி அவன் படுக்குழியில் இறங்காத படிக்கு நீர் அவனை ரட்சியும் மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன் என்பார். அப்பொழுது அவன் மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும் ஆரோக்கியம் அடையும், தன் வாழ வயது நாட்களுக்கு திரும்புவான். சரி, அந்த 1000 ஒருவன் ஃபுல்லா வாசிங்க. அதுல வந்து என்னன்னா, 1000 ஒருவராகிய சாமாசி பண்ணுகிற தூதனானவர் மனுஷனுக்கு தம்முடைய நிதானத்தை அறிவிக்கும் படிக்கு. நிதானம் போட்டுக்குது இங்கிலீஷ்ல பாருங்க, என்ன போட்டுக்குது இங்கிலீஷ்ல, அப்படியே போடுங்க சார், டிவியில காமிங்க. இங்கிலீஷ்ல சூப்பரா இருக்குது பாருங்க. சிஸ்டர் வாசித்துறாங்க. 20 If there is a messenger for him, a mediator, one among a thousand, to show man his uprightness. Uprightness, அதா righteousness. அவனுடைய நேர்மையை கற்றுக் கொடுக்கணும். இன்னைக்கு நான் கற்றுக் கொடுத்துக்கிறேன், ஐயா நீ பாவி கிடையாது, பாவி ஓ பாவி எந்த பாவி சொல்லி சொல்லி உன்னை பைத்தியம் பிடிச்சிக்கிறாங்க, நீ வந்து நீதிமான், இதுதான் நற்செய்தி. 1000 ஒருத்தன் இருந்து சொன்னானா என்ன நடக்குமா, வாசிங்க. Then he is gracious to him and says, deliver him from going down to the pit. குளிக்க போறதுல இருந்து அவனை நிறுத்திடுவாரான், நிறுத்தி. I have found the ransom, Jesus. His flesh shall be young like a child's. பாருங்கமா, சிறு பிள்ளைகளை காட்டிலும் உங்க ஃப்ளஷ் திருப்பி வாழ வர இது வந்துருமா? நிறுத்திங்க, இதெல்லாம் காமிச்சிட்டேன், நீங்க போய் படிங்க சாப்பாடு. பேசிட்டே போனா போயிட்டே இருக்கும். இதுக்கப்புறம் நல்லா ஜவம் பண்ணணும்னு ஆசை, ஆனால் வேணா நீங்க திட்டுங்க. இந்த ஆளை கூட்டிட்டு வந்து என் சாப்பாடை கெடுத்துவிட்டான், வயசானவங்களுக்கெல்லாம் வந்து மாத்திரை கத்திரை போடணுங்க. ரைட். அப்படியே வந்து நீங்க என்ன சொல்லுங்க, அந்த எனக்கு ரான்சம் தான் ஜீசஸ், இதை நீங்கள் நம்பிட்டு என்னுடைய நீதி அவர் பண்ணிட்டார் நம்ப போல தான் உன்னுடைய உடம்பு திரும்பவும் குளிக்கு போயிட்டு உன் எலும்பெல்லாம் வெளியே உன் தசையே போய் HIV ரொம்ப கேன்சர் ஆனால் அந்த மாதிரி ஆகிடும். அப்படி இருக்கிற உடலை திருப்பியும் புஷ்டியாக மாற்றி ஒரு வாலிபத்தில் இருக்கிறவனை காட்டிலும் இன்னும் நல்லா மாற்றுறது இந்த ரகசியம்தான். இந்த ரகசியத்தை நீங்கள் போய் படிங்க, இதை காமிக்கிறது என் கடமை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா நன்றி சொல்லுங்க. நன்றி அப்பா, வாய் தந்து சத்தம் கேட்கணும் எனக்கு கொஞ்சம் தயவுசெய்து. ஊம ஜபமானா கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க ராஜா, ப்ளீஸ். தேங்க்யூ 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 தேங்க்யூ. எங்களுக்கு நீர் தான் ரான்சம், பரிகாரம் நீர் ஆண்டவர். அதை நான் நம்புகிறேன், என்னை நீதிமானாய் ஆக்கியிருக்கிறீர் அப்பா. இதனால் ஆண்டவர் எனக்கு ரெஸ்டோரேஷன், ஆண்டவர் என் வாதை பலவீனத்திலிருந்து எனக்கு விடுதலை வந்து என் வாலிபத்தை காட்டிலும் சிறு பிள்ளைகளை காட்டிலும் எனக்கு நல்லா உடல் ஆகி பலன் ஆகி என்னை மீட்கிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்றைக்கும்
எங்கள் வாழ்க்கையில் எங்கள் ஆசீர்வாதத்தை திரும்ப கொடுக்கிறீர். ரூத்துக்கு செஞ்சதை போல எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஆண்டவரே குப்பைகளை பொறுக்கி கொண்டில்லாதபடிக்கு ஆசீர்வாத பெரிய ஆசீர்வாதத்தை உன் தயவு நாள் ஆண்டவரே இன்றைக்கி உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல சுகமும் பலமும் தயவும் எல்லார் கண்ணில் தயவு கிடைத்து நான் நீதிமான் என்ற சந்தோஷத்தோடு ஸ்தோத்திரித்து அவர் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் கட்டவிடும் ராஜா. லா டுடே ஐ ப்ரே. இன்றைக்கி அவங்க வாழ்க்கையில் உங்கள் உடலில் எங்கே வேணாலும் நெஞ்சு மேலே கை வச்சுங்க. ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே நீர் இவ்வளவு தூரம் செய்தது இந்த சரீரத்தில் ஒரு சுகம் எல்லா பலவீனமும் நீங்கி ஆண்டவரே குளிக்கு போகிற நேரத்தில் இருந்து கூட தூக்கி நான் நிறுத்த சொன்ன தேவன் ஒரு அற்புதம் அவங்க சரீரத்தில் அற்புதம். லெட் அ நியூ பிகினிங் லார்ட் ஹேப்பன், ரெஸ்டோரேஷன் ஹேப்பன் வாழ்க்கையில். லெட் யுவர் பாடி பி ஹீல். ஒவ்வொரு அங்கமும் புதுப்பிக்கப்படும். பழுதாய்ப்போருக்கு அங்கங்கள் புதுப்பிக்கப்படட்டும் இயேசு நாமத்தினால. வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் தொடரட்டும் ராஜா. பிளெஸ் தம் ஃபைனான்ஷியலி. வாழ்க்கையில் எல்லார் கண்ணிலும் தயவு கிடைத்து ஒரு செழிப்பாக காணாமல் போய் வந்த மகன் நான் வேலைக்காரனே இருக்கிறேன்னு யோசித்தான். இல்லைப்பா என் மகன் என் மகன்தான், நீ ராஜா மாதிரி இருக்கணும்னு சொன்ன தேவன் இங்கே இருக்க ஒவ்வொருவரையும் ராஜா ராணியாய் மாற்றுங்க ராஜா. பலப்படுத்துங்க. எங்கள் எண்ணங்கள் மாறட்டும். வசனத்தை குறித்த அறிவு மாறினது நிமித்தம் என் வாழ்க்கையில் ஔஷதமும் பலனும் கிருபையும் வருதுகா ஸ்தோத்திரம். தேங்க்யூ இன் ஜீசஸ் நேம் ஐ ப்ரே ஆமென்.